அவனையே மருந்து கடையில் உட்காந்து வச்சிடுறேன். அவர் பேங்க் உத்தியோகத்துக்கு தான் போறதா சொல்லிட்டு இருக்காரு. ஒத்த ராஸ்கல் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இந்தியன் பேங்க் சேர்மனும் கனரா பேங்க் சேர்மனும் வெளியே கையை கட்டி காத்துட்டு இருக்காங்க இவருக்கு வேலை கொடுக்க. என்ன சத்தம்? அண்ணா வந்துட்டாரு போல இருக்கு. என்னத்தை போட்டு உடைக்கிறான்? அண்ணனு கோவம் தான், எதையாவது போட்டு உடைத்தாரு. இப்ப என்ன கோவம்? ரிசல்ட் வந்திருக்கோம். கோவிந்தாவா? அப்படித்தான் போல இருக்கு. எங்க இருக்க? படிக்க வேண்டிய நேரத்தில் ஊரை சுத்திட்டு கோட் அடிச்சுட்டு இப்ப வீட்டுல இருக்க சாமான போட்டு உடைக்கிற நீ. செத்து போனவங்க அப்பா மூஞ்சிக்காக நான் மாசா மாசம் பணத்தை கொண்டு வந்து கொட்டுறேன். அதுல மூணு வேளையும் மூக்கு பிடிக்க தின்னுட்டு ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கிறேன். ஏதாவது பாவி. எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது தம் அடிக்கிறது, எஸ்எல்சி படிக்கும் போது நித்திரும்பு சைட் அடிக்கிறது, பிஎஸ்சி படிக்கும் போது தண்ணி அடிக்கிறது. எப்படி பாஸ் ஆகும் சொல்லு? எந்த சப்ஜெக்ட் அப்படியில சொல்லு அங்கிள். எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன். இது ஏண்டா இதெல்லாம்? உங்க ஸ்டேட்டஸ் குப்பை பார்த்தேன், அப்படி உங்க பெட் பேரை கொஞ்சம் ஜாலியா ஏத்தலாம்னு நினைச்சேன். அட அறிவு கெட்டவனே, ஒட்டுல மூச்சு நின்றுந்தா? இப்ப போற உடம்பா இது? இன்னும் எத்தனை பேர் கணக்க முடிக்கணும்? ராஸ்கல் எப்படி அப்படி அசத்துட்ட இல்ல? நீ எதுல குப்பை கொட்ட போறியோ இல்லையோ, ஒரு நல்ல நடிகனா நிச்சயம் குப்பை கொட்டுவேடா. ஆடி பாடி ஊரை சுத்த வேண்டிய வயசுல இப்படி உட்காந்து உட்கா பாக்குறீங்களா? நியாயமா மாசம் மாசம் கைக்கு சம்பளம் வரணும், ஜாலியா ஊரை சுத்தணும். இந்த நான் சொல்லபடி ஒரு அப்ளிகேஷன் இது முருகா. மேல முருகன் துணைன்னு போட்டுக்க. அப்ளிகேஷன்ல முருகன் துணையா? சொல்றதை செய்யப்பா, அதுல விஷயம் இருக்கு. எழுதிட்டியா? நாகேஷாரா மேக்கப் ரூம்ல இருக்காரு. ஐயோ, ஒரு தேசிய பாரம்பரியத்தில் இருந்த ஒருத்தர் கிட்ட வேலைக்கு போக போற, ஒரு கதர் வேஷ்டி கதர் ரூபாய் கிடைச்சிட்டா வேலை கிடைச்சிடும். அவ்வளவுதானே காஸ்டியூமர்? சார் கூட்டிங்களா? என்னுடைய கதர் வேஷ்டியும் கதர் ஜிப்பாவும் கொண்டா. சரி சார். இந்த படத்து ப்ரொடியூசர் பணமே தரமாட்டேங்கிறாரு, இப்படி வசூல் பண்ணாதான் உண்டு. சார் மீசர் ரெடி. இதில் ஆக்ட் பண்ணதுக்கு இதுதான் மிச்சம். அது எப்படி இப்பதான் மீசில் இல்லாமல் ஆக்ட் பண்ணேன்? அதுக்குள்ள மீசு உலக மாதிரி கதையா? மீசை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம், ரெட்ட வேஷம். மீசை மட்டும் சேஞ்ச் பண்ணி டியூரோ லாக் பண்ணா ஜனங்க ஒத்துப்பாங்களா? ஏன் மாட்டாங்க. எப்படி போதுமா? அட வேஸ்ட்கோட் வேற இருக்கு. வேஸ்ட் பண்ணாத, இதையும் போட்டுட்டு போ, கண்டிப்பா வேலை கிடைக்கும். கொஞ்சம் சின்னதா இருக்கும் போது இருக்க. அதான் நாகேஷ். பெரியசாமி தேவர். என்ன மிஸ்டர் பெரியசாமி தேவர்? சார், உங்க வம்சத்துல மீசைய பெருசா வளர்த்துப்பீங்களே? மீசை எனக்கு பிடிக்காது சார். பிடிக்காதா? அப்ப அவரை போச்சிடலாம சார். இன்டர்வியூ அவ்வளவுதானா? மீசை வளர்த்தோம், அப்புறம் வச்சுக்கலாம். வணக்கம். சலாம் அலைக்கும். உள்ள சாதாரணமா என்ன கேள்வி கேட்பாங்க? அவர் என்ன கேட்கறது? நான் கேட்கறேன். ஆமா, நீ எந்த வருஷம் பிறந்த? 1958. அந்த வருஷத்துல காங்கிரஸ் தலைவர் யாரு? நான் இல்லைங்க. நீ இல்லையா? அப்ப உனக்கு வேலை கிடைக்காது, நீட்டா வீட்டுக்கு போலாம். சட்டையில என்ன பொம்மை? பூனை சார். அதுல என்ன அவ்வளவு பெருமை? கெட் அவுட் சார். ஐ சே கெட் அவுட். நல்ல கம்பங்குத்தாடி மாதிரி டிரெஸ் போட்டதுதான் போட்டானே, ஒரு சிங்கம் போட்ட மாதிரி டிரெஸ் போட்டுருக்க கூடாது. அப்ப கூட அவன் அசிங்கமா தான் இருப்பான். சுப்பிரமணிய பாரதி. வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி. உங்க பேரை கேட்டாலே குழந்தைங்களுக்கும் சுதந்திர தாகம் எடுக்கும். உங்களுக்கும் கவிதைகள் எழுத தெரியுமா? பழக்கம் இல்லைங்க. பழக்கம் இல்லையா? உங்களுக்கு இந்த லானா வராதா? வரும், ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும். கஷ்டப்படும்? அப்ப உங்களுக்கு ஷானாவும் வராது. சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்ற சொல்றீங்களா? ஒரு கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளி சொல்லுங்க. வேண்டாங்க, ரிஸ்கே. லானாவும் வராது, லானாவும் வராது, சானாவும் வராது, பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி. நீர் இந்த நாட்டுக்கும் அவருக்கும் பெரிய துரோகம் பண்ணிடுறியா? முதல்ல பேரை மாத்தோம்.
ஷார்ட் நேம் சுப்பி சார். சுப்பி ஆவது கப்பி ஆவது, கெட் அவுட். கப்பி சுப்பி சார், உள்ள என்ன கேட்டாங்க? கேள்வி கேட்க தெரியாதவங்களா முதலாளி? ஏற்கனவே ஆள்ல டிசைட் பண்ணிட்டாங்கப்பா, எல்லாம் ஐவாஸ். எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு, நீரே கேள்வி கேளு. மெட்ராஸ்ல உனக்கு தெரிஞ்ச நாலு காலேஜ் பேரை சொல்லி பார்க்கலாம். குயின் மேரிஸ், செல்லா மேரிஸ், எத்திராஜ், எஸ்ஐடி. வெரி குட், வெரி குட். தேவி பாலாவில் காட்சி நிறங்கள் என்னென்ன? 1, 4, 7, 10. அடுத்து விலைவாசிகளை பற்றி ஒரு கேள்வி. வில்ஸ் சிகரெட் என்ன விலை? சிசர் சிகரெட் என்ன விலை? வில் சிகரெட் 3 ரூபாய், சிசர் சிகரெட் 1.5 ரூபாய். வெரி குட், வெரி குட். என்ன ஆராய்ச்சி, என்ன அறிவு? நீங்க போகலாம், ஆர்டர் உடனே அனுப்புறோம். கெட் அவுட் போத் ஆஃப் யூ. என்னையா கேள்வி கேட்கற? இந்த காலத்து இளைஞர்கள் பாவம் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில படிக்கிறாங்க, அவங்கள சேஃபா இவ்வளவுதான் கேட்கலாம், இவ்வளவுதான் கேட்கணும், இவ்வளவு கேட்கறது தான் பெட்டர். வணக்கம் சார். உள்ள வாங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம். உங்க பேரு? ஐயம்பேட்டை அருளை நம்பி கலியபெருமாள் சந்திரன் சார். ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா? ஆமா சார், நம்ம பேரை சுருக்கிற உரிமை நம்ம கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சொல்லணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும், என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலியபெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன். வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசி எல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்களே. முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணையும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் மீச மனுஷனுக்கு. வாவுசி, டிகேசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்துடல சார். ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவுக்கு பெருசா இருக்குமோ அவ்வளவுக்கு அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார். ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா? படிக்கிற நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடு சார். பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல இல்ல சார், ஒயிட் பேர்ல தான் பாத்திருக்கேன். நான் சொல்றது உலக புகழ் பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல. உலக புகழ? மன்னிக்கணும் சார், கேள்விப்பட்டதில்ல. உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாயிடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இவ்வளவு தப்புன்னு இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார். உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா? விடுங்க சார், பைத்தியக்காரத்தனம் என்னென்ன சொல்லியிருக்காரு. எங்க அப்பா சொல்லுவார் சார், முதல்ல நீ ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன். ஓஹோ, அதான் கதராட உடுத்திருக்கீங்களா? பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்கிற இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடுப்பெரிய சார். சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடுப்பெரியுமே. எத்தனையோ இந்தியர்கள் சட்டியை எல்லாம் இருக்காங்க, உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்கா சார். யார் இது நாகேஷ்? நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு? கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவர் எழுத ஓலச்சுடியில நான் இதை படிச்சிருக்கேன். இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத வேணுமே. வச்சிருக்கீங்களா சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாஸ் மூலமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். நில்லுப்பா. என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வருது? ஐயம்பேட்டை அறிவுட நம்பி கலியபெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான்னு பதில் சொல்றியப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார். டேக் யுவர் சீட். இல்ல சார், உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வு நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதுதான் எனக்கு வேற வாக்கு. பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்க அப்பா? வடகோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சக்தி பானை எடுத்துக்கிட்டு சமுத்திரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அவர்தான் எங்க அப்பா, அறிவுரை நம்பி கலிய பெருமாள். அந்த மகானை பார்க்காதது,
என்னுடைய துரதிருஷ்டம் பா. அது என் அதிருஷ்டம் சார். ஏன் ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரு பத்தி என் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் கிடைச்சிருக்காது இல்லையா சார்? நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன். நான் வரேன் சார். என்னது? ஓ இதுவா? சரி சரி சரி. இந்த 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 பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சுலமா? என்னையா கேள்வி கேட்கிற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு. அப்படி என்ன இன்டர்வியூல மார்க் வாங்கிட்டான்? 7465 நூத்துக்கு. முடியாது சார், என்னால முடியாது. நான் ஒரு நாளா என்னடா வருஷம் பூரா வேட்டை கட்டிக்கிட்டு சன்னியாசி மாதிரி ஆபீஸ் போட்டு வந்து என்னால முடியாது. மாடர்ன் யங்ஸ்டர் நான். மண்ணாங்கட்டி அவன் மாசம் 850 ரூபாய் சம்பளம் தரான். உன் அண்டர்வேர்லயே ஆபீஸ்க்கு வரச்சனா கூட போடா. என்னடா குடிமுழுகி போச்சு? ஆமா, சொசைட்டில எனக்கு இருக்க ரெஸ்பெக்டே போயிடும். வேலை இல்லைன்னாதான் உன்னை ஒரு பய மதிக்க மாட்டான் இந்த சொசைட்டில. பேசுறான். டேய், வயசு வந்த தங்கச்சி இருக்கா வீட்டுல, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு, ஞாபகம் வச்சுக்க. எத்தனை புழுகு புழுக புழுக நாக்க வெண்ணு போட போயிருக்கு. புழுகரத்துல தப்பே இல்லடா. வள்ளுவரே சொல்லியிருக்காரு, ஆனா அதை மெயின்டைன் பண்ணணும். அதுவும் புத்திசாலித்தனமா. இசு உலகத்துல முன்னுக்கு வரணும்னா கொஞ்சம் புழுகலாம், ஆனா யாரும் ஏமாத்த கூடாது, அவ்வளவுதான். நான் வேலை ரிட்டர்ன் பண்ணி போறேன். என் முகத்தில் முடிக்காத போ. அங்கல், யூ சூஸ் பிட்வீன் தி டூ, யுவர் மாடர்ன் டிரெஸ் ஆர் மாடர்ன் பிரெட். என்ன சொல்ற சார்? வந்தே மாதரம். அப்படி வா வழிக்கு. ஐ லைக் இட். நல்ல பையன். வாய் தர. என்ன தர்றீங்க? தெர்மாமீட்டர் என்ன பண்ண? முடிஞ்சிட்டியா? என்னம்மா இது? போன பரீட்சையில ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 70-80 வாங்கியிருந்த, இப்ப மொத்தத்தையும் கூட்டினா 70 கூட வரல. என்னால அவ்வளவுதான் வாங்க முடியும். அப்பா கிட்ட பேசுற பேச்சா இது? இஷ்டம் இருந்தா படிக்க வைங்க, இல்லன்னா படிப்பை நிறுத்திடலாம். என்னாச்சு உனக்கு? நல்ல மார்க் வாங்கினாதான் சோறுனா? எனக்கு சோறு வேண்டாம். இப்படி எல்லாம் பேசினா நான் அப்பா இல்லைன்னா எனக்கு அப்பாவும் வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போட்டின்னு சொன்னா எனக்கு வீடும் வேண்டாம். ராஜா, என்னமா சொல்றாய்வா? அண்ணா, உனக்கு ஆச்சு, உன் பொண்ணு காச்சு, வர வர பிடிவாதம் சகிக்கல. சோறு வேண்டாம், அப்பா வேண்டாம், வீடு வேண்டாம், வேற என்னதான் வேணுங்கிற நீ? எனக்கு பாட்டு தான் வேணும், நான் கத்துக்கணும். பாட்டா? அம்மா இல்லன்னு செல்லம் கொடுத்து வளர்த்து பிடிவாதம் ஜாஸ்தியா போச்சு உனக்கு. நான் பாட்டு கத்துக்கணும். அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா நான் ஃபேன் மேல ஏறி உட்காந்துக்குவேன். அதுக்கு முடியாதுன்னா கிணத்துக்குள்ள இறங்கி கடைசி படியில உட்காந்துக்குவேன், வரவே மாட்டேன். அதுக்கு முடியாதுன்னா கொதிச்சிடுவேன். ஐயோ, அப்பாவும் பொண்ணும் பேசுறது கொஞ்சமும் நல்லா இல்ல. பாட்டு தானே கத்துக்கணுங்கறா, சரின்னு சொல்லி தொலையண்ணா. சரி, பாட்டு சொல்லி கொடுக்க ஏற்பாடு பண்றேன். சத்தியமா? சத்தியமா. அப்போ இந்த மார்க் ஷீட்ல கையெழுத்து போடுங்க. இது என்ன? இதுதான் அசல், எல்லா 70க்கு மேலே. அப்ப இது அது டூப்ளிகேட், மேட் இன் ஜலந்தர். நேத்துக்கு வீட்டுக்கு போறப்பதான் சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் ரெடியா? சம்பளம் வாங்குறதே ஆபீஸ்க்கு வந்துட்டு போறதுக்குதா? வேலையெல்லாம் ஓவர் டைம்ல தான் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ எப்படிப்பா தப்பி பறந்துட்ட? சார், செய்ய வேண்டிய வேலையை வேலை நேரத்துக்குள்ள முடிக்க வந்தா சாமர்த்தியசாலி, அதையே ஓவர் டைம் எடுத்து முடிக்கிறவன் திறமையில்லாதவன் அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார். நீ ரொம்ப மோசம்ப்பா. அப்பப்ப உடம்ப செலுக்க வச்சிடற. நாளைக்கு 3:30 ஸ்டேடியத்துல ஃபுட்பால் மேட்ச், 6 பேருக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். தார தப்பட்டியோட போய் தூள் கிளப்பிடணும். நுங்கம்பாக்கம் பேரையே நான் நிறுத்திடணும். நாளைக்கு ஆபீஸ் இருக்குடாடே. அறிவு கட்டவனே, ஆபீஸ் முக்கியமா ஃபுட்பால் மேட்ச் முக்கியமா? ஆமாடா, உனக்கு என்னடா பாட்டனோட பூர்வீக சொத்து இருக்கு. 7 தலைமுறைக்கு நீட்டினாலே காணோம். பேசுற நமக்கு சொல்லு. அதானே நம்ம மேனேஜர் பர்மிஷன் வாங்கத்துக்குள்ள தாவத்து இருந்துபடுமே. ஐடியா, ஒரு 3 மணி சுமா இருக்கு, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு எல்லார் ஆபீஸ்க்கும் நானே போன் பண்ண. டேய், எங்க தாத்தா ஏற்கனவே இழுபறி கேஸ்ரா. சரி, அவரே சீரியஸ் ஆக்கிறா. டேய், எனக்கு ஒரு சித்தப்பாடா, அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்ல. சரி, அவ்வளவுதானே, ஆளையே தீத்துறா. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான், வேற யாரும் இல்ல. அவ யாரோட ஓடி போயிட்டான்னு சொல்லுவா? அடி பல்லோட போற ராஸ்கல். டேய், நேத்துக்கு தான் எங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாங்கடா, மண்டையில வேற அடிடா. ஓகே, உங்க அம்மாவுக்கு மண்டையில அடி. நாளைக்கு எல்லார் ஆபீஸ்க்கும் கரெக்டா 3 மணிக்கு போன் வரும். கரெக்டா எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கடா, அப்புறம் மாத்தி கித்து சொல்லிட போற.
வெரி குட் சந்திரன். நான் சொந்த விஷயமா வெளியே போகணும். லாயர் வருவாரு. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் விஷயமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. வாங்கி வச்சுக்கோ. எட்டு மணிக்கு வருவா சார்? 4:30 வருவார். ஆமா. அடிக்கட்டுமேப்பா. என்னப்பா? ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹியர். ஆஹா, ஐயோ, அப்படியா? யாருக்காவது சீரியஸா இருக்கா சார்? அதை நான் பாத்துக்கிறேன். எஸ் சந்திரன், அனுப்புறேன். ஓகே. என்ன இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லப்பா, நம்ம முன்னாடி கோடவுன்ல ஏற்றுமதிக்காக வச்சிருந்த சரக்கெல்லாம் போன வாரம் மழையில டேமேஜ் ஆயிடுச்சான். நீ என்ன பண்ற? லாயர் வர்றதுக்குள்ள மண்ணடிக்கு போய் அதை அட்டன் பண்ணு. மண்ணடி மண்ணடி மண்ணடி. ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி யார்? அப்படியா? அடாடாடா, அனுப்பி வைக்கிறேன். மறுபடியும் டேமேஜா சார்? இல்லப்பா, பாவம் உங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்களாம். மண்டையில பலத்த காயமா. உன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, நீ உடனே புறப்படு. அம்மாவா? அம்மா என்ன சொன்ன? அம்மான்னு தான் சொன்னா. சார், எனக்கு தலையெல்லாம் சுத்துது சார். குழப்பிட்டா சார். இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்தேன்னு குழப்பிட்டா சார். நான் படிச்சு படிச்சு சொன்னேன் சார். எங்க அம்மா கிட்ட வயசு வர காலத்துல பாத்ரூம் பக்கம் போகாதே, பாசி இருக்கும்னு படிச்சு படிச்சு சொன்னேன் சார். சார், இத்தனை வயசுக்கு மேல எங்க அம்மா உழைக்கி விழுந்துட்டாங்களே சார். சார், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா சார். அம்மா. அழாதப்பா, கம்போஸ் யுவர் செல்ஃப். நீயே தளர்ந்துட்டா எப்படி? உடனே புறப்படு. உங்க அம்மா வேற ஹார்ட் பேஷண்டாமே? ஹார்ட் பேஷண்டா? அது வேற சொன்னானா? அம்மா, நீ மண்டைய போட்டுட்டு என் மண்டை ரெடிய தூக்கி போட்டு நீ போயிட்டேன்னு நடக்காது. நானே என் கார்ல உங்க வீட்டுல போய் டிராப் பண்றேன். வேண்டாம் சார், நான் டாக்ஸி பிடிச்சிட்டு போறேன். எங்க அம்மா பாக்க வேண்டிக்கிங்க, அது போதும். ஒரே சார், ஓகே வர அவனை தூக்கி உடம்புல போடு. சரி, நீ போப்பா. சார், அந்த மண்ணடி கவுடு மண்ணடி பின்னாடி முன்னாடி அம்மாதான். நீ போ. சரி இந்தப்பா சார், இத செலவு வச்சுக்க. வேண்டாம் சார், நான் உங்க அப்பா மாதிரிப்பா. அது வேணும் இருக்கு. இது வேண்டாம் சார். நான் சொன்ன கேளு. சரி, என்ன தேடுற? உங்க காலை தேடுற. இந்த இதே காலை நினைச்சுக்கோ. நல்லர் நல்லர். என்னப்பா முருகா, ஏன் நல்லவங்களையே சோதிக்கிற? அவன் உண்மையான நாணயமான பையன். அவன் மனசுக்கு ஏதாவது நீ கஷ்டம் கொடுத்த, திருத்தணிக்கு வந்து உன்னை திட்டுவேன். ஜாக்கிரதை. வந்துட்டேன்
சார், பேங்க்ல ஓவர்டிராஃப்ட் அக்செப்ட் பண்ணி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. முன்னாடி கூட வந்து நம்ம காரணம் கூட நஷ்டம் இல்லை சார், எல்லாம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகிடும். வக்கீல் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் ட்ரையல வச்சிருக்கேன். அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஏன் அம்மாவுக்கா சார்? ஆமா, உனக்கு இருக்கிற ஒரே அம்மா தலைவர் அடி. ஆனா பயப்படும்படியே ஒண்ணும் இல்லை சார். எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன்? டாக்டர் உதயமூர்த்தி. ஓஹோ, அந்த அமெரிக்கா டாக்டரா? இல்ல, இவர் அமைஞ்சிக்கிற டாக்டர். அவர் டெலிபோன் நம்பர் என்ன? நான் போன் பண்ணி பேசணும். அவர் டெலிபோன் இல்ல சார். டெலிபோனே கிடையாதா? அவர் என்ன அமைஞ்சிக்கிற டாக்டரா? அமைஞ்சி டாக்டரா சொல்லு மேன். டாக்டரா கம்பவுண்டரா? கம்பவுண்டர் படிச்சு டாக்டர் ஆயிட்டாங்க சார். ஐசிஎஃப் டீமுக்கு அகைன்ஸ்டா பெனாலிட்டி கொடுத்த அந்த ரெஃபரி என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? கட்டி வச்சு உடைக்க வேண்டாம் அவனே. நீங்க என்ன சொல்லிருந்தே புரியல சார். யூ பிளடி லயர் சீட் 420. உங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு போய் சொல்லி நாடகம் நடத்திட்டு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருக்காடி. நானா சார்? அந்த ஃபுட்பால் காலர் உடைச்சி உடைச்சி ஆடுறாங்க அதானே சார்? சார், அம்மா கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கும் போது யாராவது ஃபுட்பால் மேட்ச் போவாங்களா சார்? சார் சார், கொன்னுடுவேன் போய் சொல்றேன். அப்பா மாதிரி அப்பா மாதிரின்னு சொல்லி டூப்பா விடுற? எஸ் சார். நோ சார். என்ன மேன்? எஸ் சார் நோ சார்? அப்பா மாதிரி சொன்னது எஸ் சார், டூப்புன்னு சொன்னது நோ சார். என் கண்ணால உன்னை நான் பார்த்தேன். என்னையா சார்? எஸ் எலியஸ் ரோடு பேண்டுக்கார மாதிரி வாயில எதையோ வச்சு ஊதுற, கேலரியில இருக்கிற பசங்க எல்லாம் கூத்தாடுறானுங்க. இங்க இருந்து சிகரெட் எடுத்த, இப்படி கையில வச்ச, இப்படி அடிச்ச உடனே அது போய் வாயில உட்காந்துது. இங்க தீப்பட்டி, இங்க குச்சி, அப்படி இப்படின்னு என்னமோ பண்ண. அதுக்கப்புறம் சிகரெட் குப்பு குப்புன்னு பத்துச்சு. அங்கேயே வந்து உன்னை நான் பள்ளி போட்டிருப்பேன். குப்பு குப்பு இடத்துக்கெல்லாம் வந்தா மரியாதை கம்மி ஆயிடுமே விட்டுட்டேன். உன்னுடைய சர்க்கஸ் தெல்லும் உள்ள எல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். கெட் அவுட், கெட் அவுட் ஆஃப் மை சைட். ஓகே சார், ஐ வில் கெட் அவுட் சார். ஆனா ஒண்ணு சார், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மே என்ன யார் சார் அது? கிரேக்கு மீது அரிஸ்டாட்டல் சொல்லிருக்காங்க சார். அரிஸ்டாட்டல் பேரை சொன்னி நான் அடிச்சு கொண்டுடுவேன். நேத்து ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போனது உண்மையா இல்லையா சொல்லு மேன். அதான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றது, எப்படி சொல்றது? மீசை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம், ரெட்ட வேஷம். நேத்து நீங்க என்ன பார்க்கும்போது கலர் கலரா பேண்ட் சட்டை போட்டுருந்தானா சார்? எஸ் எஸ் இப்ப புரியுது சார். என்ன மேன் புரியுது? தலை பொசு பொசுன்னு குருவி கூடு மாதிரி இருந்ததா? வாயில சிகரெட் இருந்ததா? அந்த கன்றாவிதா எரிஞ்சுகிட்டே இருந்ததே, எல்லாத்தையும் கண்ணால பார்த்தனே. இவ்வளவும் பாத்தீங்களே சார், மூக்குக்கு கீழே மீசை இருந்ததா நீங்க பாத்தீங்களா? மீசை இருந்ததா சார்? நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அதை பார்க்காம விட்டீங்களே சார். மீசை இருந்திருக்கா? இருந்திருக்கவே இருந்திருக்கா? ஏன்னா நேத்து நீங்க பார்த்தது என் தம்பி இந்திரன், ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் இந்திரன். இவன் ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். அவனுக்கு மீசை இல்ல, இவனுக்கு மீசை இருக்கு பாருங்க. சந்திரன் இந்திரன் என்னப்பா சொல்ற நீ? ரெட்டை பிறவிகள். ஒரு மனிதர் அப்படி இப்படி முன்னாலே பின்னால எல்லாரும் சார், எல்லாரும் எல்லாரும் அப்படியே குழம்பி போயிடுவாங்க சார். நீங்க நிஜமாவே கேக்குறதுலயே நம்பல நல்லா தெரியுது சார். இதுக்கு மேலும் நான் இந்த உலகத்தில் உயிரோட வாழணுமா சார்? வேண்டாம் சார், வேண்டாம் சார். அவரே சார், அவர் சார் கேஸ் பாஸ்கி மேசக்கிட்டே இருக்கு. ஃபைலில் அப்பாவுக்கிட்டே கொடுத்துட்றேன். என் சம்பளத்தில் ஏதாவது பாக்கி இருந்தா ஏதாவது அநாதாசம் தானம் பண்ணிடுங்க சார். சார், நாளைக்கு மாதிரி பேப்பரில் கடலில் முழுகி ஒரு வாலிபம் வரணும்னு வரும் சார். அந்த வாலிபம் நானா தான் சார் இருப்பேன். அவரே சார், அவர் கூப்பிட்டீங்களா சார்? நில்லுப்பா, ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு. வயசு ஆயிட்டாலே ஒண்ணு கொண்டு போட்டு குழப்பி தலையை பிச்சுக்க வேண்டியதா இருக்கு. நீ சின்னவன், உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டா அசிங்கமா இருக்கும். இதையதான், இதையே காலா நினைச்சு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. என்ன மன்னிச்சிடு, சீட்டு போட்ட சார். வீட்டுக்கு போப்பா. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ஹரிச்சந்திரனையே சந்தேகப்பட்டுட்டேடா அறிவு கெட்டவனே. முருகா, என்ன மாதிரி வயசான கிழவங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துப்பா.
பாப்பா சந்திரன், நீ கூட காலையில எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் உண்டா? ஆமா சார், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. வேணாம்ப்பா, தயவு செஞ்சு காலங்காத்தால உடம்ப புல்லரிக்க வைக்காத, என்னால தாங்க முடியாது. நானே பிளட் பிரஷர் பேஷண்ட். ரத்தம் கொதிப்பா சார்? ரத்தம் சாதாரணமா கொதிக்குது, சர்க்கரையோட சேர்ந்து கொதிக்குது, சுகர் கம்ப்ளைண்ட் வேற, அதான் தினம் ஓடுறேன். ஐயோ பாவம். ஆமா, உன் தம்பி என்ன பண்றான்? என் தம்பியா? யார் சார் அவன்? அதான் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன், வீச இல்லாதவ. அவனா? அவன் சும்மா தின்னு தின்னு ஊர சுத்தா சார, காரணம் கூட லாய்க்கல. நீ என்ன பண்ற? என்ன பண்ற சார்? நாளைக்கு அவனை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வர. அவனை கூட்டிக்கிட்டா? ஆமா, அவன நான் ஒரு வழி பண்றேன். ஏன்பா நின்னுட்ட? வா வா, நாளைக்கு உன் தம்பியை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்துடு. அவனுக்கு எங்க போறது சார்? ஏன்? அது பெரிய பிரச்சனை சார். நாங்க ரெண்டு பேரும் வெளியே போக மாட்டோம், போகவும் முடியாது. கொள்கையில நாங்க ரெண்டு பேரும் வெளியும் போற மாதிரி சார். அவன் கேட்கணும் நான் மேற்கு, அவன் காஷ்மீர் நான் கன்னியாகுமரி. உன் தம்பியை தனி அனுப்பிவை, அவனை சந்திச்சே தீரணும். நான் வரட்டா ஐயம்பேட்ட? ஐயோ அப்பா, அநாத ரக்ஷகா ஆபத் பாந்தவா நாகேஷா. நாகேஷ் சார் இருக்காரு. நீங்க யாரு? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கு உங்களை தெரியுமா? நல்லா தெரியும். அவர் தான் என்ன சொல்லிருக்காரு. வர்ற நேரம் தான், உள்ள போய் உட்காரு. அப்போ ப்ரொடியூசர் பத்திரிக்காரரா? இல்ல இல்ல, கடன்காரனா? நான் யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். உனக்கும் போறது போல எனக்கும் போறது போல. சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கலாம் நினைச்சேன், அவ்வளவுதான். வேண்டாம், நீ என் ஃப்ரெண்ட்ஷிப் போனாலும் போய உனக்கு தான் லாஸ். போனதுக்கு அப்புறம் உட்காருவேன். சந்திரா, போன்ல நீ பேசுறது எனக்கு சரியாவே புரியல. ஆமா, அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துல உன் முதலாளி ஒன்னு நெருக்கிறேன். இல்ல இல்ல, என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. எனக்கு ஒரு தனி ஆடியன்ஸ், தனி ஸ்டைல். ஃபுட்பால் மேட்ச் போனா கூட அங்க எனக்கு ஒரு தனி ஆடியன்ஸ். பாதி பேர் ஃபுட்பால் மேட்ச் பாத்தாங்கன்னா, பாதி பேர் நான் சரி காட்டாக பாத்தாங்க. அப்படி பார்த்ததுல இவரு ஒருத்தர். ஆமா, அது எப்படி? அவரு பார்த்தது உன் தம்பி தானே, நீ அவரை நம்ப வச்ச? எல்லாம் நீ சொல்லி கொடுத்த பாடம் தான் குரு. என்ன பாட்டு பாட்டா பாத்துட்டாரு, தப்பிக்க வேற வழியே இல்ல. நீதான் சொல்லிருந்தீய, படத்துல ரெட்டு வேஷம் போடும்போது மீசை மட்டும் சேஞ்ச் பண்ண போதுன்னு. பகவத்கீதை மாதிரி அப்படியே ஞாபகம் வந்துருச்சு. ஒரு தம்பியை உண்டாக்கிட்ட, அவனுக்கு மீசையில சொல்லி சமாளிச்சாச்சு. அப்புறம் என்னடா? அப்புறம் தானேடா. என்னடா? ஐயோ, உன் தம்பி நாளைக்கு வீட்டுக்கு அந்த பூமி சொல்லிருக்காரு. இப்போ இதை எப்படிடா சமாளிக்கிறது? நீ உருவாக்குற உன் தம்பிக்கும் உனக்கும் என்னடா பெரிய வித்தியாசம்? எனக்கு மீசை உண்டு, அந்த முன் அந்த முண்டத்துக்கு இல்ல. வெரி குட், மீசை எடுத்துட. ஐயோ, பெரிய பூர்வீக சொத்து, எட்டனா கொடுத்தா மருந்து எடுத்துட போறான். டேய், முல்லைக்காக தேர் கொடுத்தான் பாரு, தம்பிக்காக கொஞ்சம் முடிய கூட. டேய், மீசி எடுத்துட்டு தம்பியா நீயே போ. நாளைக்கு ஆபீஸ்க்கு மீசியோட சந்திரன் எப்படி போறது? வளர்த்துட்டு போ. ஒரு நாளைக்குள்ள வளராதோ? ஒட்டு மீச நான் தர்றேன், ஒட்டிக்கிட்டு அண்ணனா ஆபீஸுக்கு போ. மீச எடுக்காம வேற ஏதாவது ஒளி இருந்தா சொல்லுமா? பெரிய சாம்சன் இவன், எல்லா சக்தியும் மீசக்குள்ள வச்சிருக்கான். டேய், நாளைக்கே நல்ல நாள், புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, முகூர்த்த நாள். காலாகலத்துல போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கு போ. ஏண்டா சிரிக்கிற? நீ மீசு இல்லாம எப்படி இருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துச்சு. நாங்க பேசுனதெல்லாம் ஒட்டு கட்டிட்டு இருந்தீங்க. என்ன பண்றது, பொதுவா வேணாமா? Thank you.
தெரியலையே ஆனா உங்க முதலாளி பத்தி ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. என்னது? நல்லா சோறு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி? அவர் தப்பு எப்படி எடுத்து வச்சிருக்காரு? அது அவர் வளக்கல, தானா வளர்ந்தது. நீ இங்கேயே இரு, நான் உள்ள போய் செய்தியை சொல்றேன். ஒரு பெல் சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் உள்ள வந்துடு. டே சந்திரா, நீ ஆசியா வளர்த்த மீசி அந்த கிழவனால தான் எடுக்க வேண்டி வந்தது. நீ இப்ப சந்திரன் இல்ல, இந்திர. தைரியமா கிளி, இந்த கிழவனால ஒண்ணும் செஞ்சுக்க முடியாது. Now you turn to your right, young man. Sir. Sir. அதிர்ச்சியா இருக்கா? இல்ல, ஆச்சரியமா இருக்கு சார். நீங்களும் அந்த தோட்டக்காரனும் ஒரே மாதிரி இருக்கீங்களா சார்? வெட்டி போறீங்களா? என்ன பேரதிர்ச்சியா இருக்கா? நீ புத்திசாலிதான். தேங்க்யூ சார். நீ என்ன கிழவன்னு சொன்னதுக்கும் தோட்டக்காரன் நினைச்சதுக்கும் உன்னுடைய மனசு மன்னிப்பு கேட்க துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, உட்கார். நோ 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 யுவர் மிஸ்டேக். அரை நிக்கரோட வேர்க்க விரவிற்க தோட்டத்துல ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா தோட்டக்காரன் தான் நினைப்பாங்க. உங்க அந்தஸ்துக்கு நீங்க அதை வேலை செஞ்சிடக்கூடாது, அது உங்க தப்பு. நான் ஏன் சார் மன்னிப்பு கேட்கணும்? உங்களை கேளவன் சொன்னேன், அப்ப மட்டும் இல்ல இப்பவும் சொல்றேன். கேளவன் வாட்? ப்ளீஸ் டேக் யுவர் சீட், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உண்மைதான சார், இட்ஸ் எ ஃபேக்ட், வி காண்ட் டிபேட். சாரி, ஐ அம் டூ ஃபிராங்க். மனசுல பட்டத தைரியமா சொல்றேன், இந்த ஒரு குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. சிஸ்டர், உன் பேர் என்ன? இந்திரன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ங்களா ஷார்ட்டா இந்துன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இந்த இந்து மெயில் தினத்தந்தி அப்படி எல்லாம் கூப்பிட்டா பிடிக்காது. இந்திரன் அப்படின்னு கூப்பிடுறேன். உங்க இஷ்டம். நீ நல்லா பாடுவேன்னு சந்திரன் சொன்னான், என் பொண்ணுக்கு நீ தான் பாட்டு சொல்லித்தர முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். சம்பளம் 200 ரூபாய் தான் கொடுப்பேன், அதுவும் சந்திரன் கிட்ட தான் கொடுப்பேன். இதுதான் என் கண்டிஷன். இதுக்கு கட்டுப்பட்டினா உனக்கு வேலை. இதுதான் முதலாளித்துவம், பூஷ்வோ மென்டாலிட்டி. ஓகே, அரை மனசோட சம்மதிக்கிறேன். பாட்டு கத்துத்தர தகுதி உனக்கு இருக்கான்னு உன்னை நான் சோதனை பண்ணணும். சே சே, நானும் இது வரைக்கும் ஒரு மாஸ்டர் தான், ஒரு மாணவன் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். முருகா. முருகன் அடிக்கடி ஏன் கூப்பிடுறேன்? இந்த நாட்டை காப்பாத்தா நீயுமா? சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள். சிந்து பைரவி ராகத்தை சிவரஞ்சனி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி, அட்டானா ராகத்தை அவரோடத்துல புடிச்சி, தொலைல ஆதித்தாளம் போட்டா கிடைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா? கரகர பிரியாவா, சண்முக பிரியாவா, இல்ல ஸ்ரீபிரியாவா? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறேன். உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குப்பா. சாரி, இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்டிருக்க கூடாது. சரோஜினி. ஹாய் டாடி. என் டாக்டர் சரோஜினி, மியூசிக் மாஸ்டர், பேர் இந்திரன். வணக்கம். ப்ளீஸ் டு மீட் யூ. வாயால வணக்கம் சொன்னா போதும். வணக்கம் சரு. சரோஜினி. ஓகே, வணக்கம் சரோஜினி. உங்க அப்பா பர்மிஷனோட நான் இன்னில இருந்து என் தொழில் உங்ககிட்ட காட்ட போறேன். புரியாத பல விஷயங்களை புரிய வைக்க போறேன். பாட்லே பாட்லே. ஆ, பாட்லே பாட்ல. சரோஜினி, இசைங்கிறது ஒரு ஆழமான கடல்.
அதை எல்லாராலையும் அவ்வளவு சுலபமா நீந்த முடியாது. அதுக்கு ஒரு ஞானம் வேணும். ரோட்ல போற பரதேசி கூட ஒரு நாளைக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆயிடலாம், ஆனா எல்லாராலையும் பாடிட முடியாது. பயபக்தியோட கத்துக்கணும். ஓகே, குட். மிஸ்டர் ஸ்ரீராம். யார் அது? யாரு? மிஸ்டர் ஸ்ரீராம். நான் தான். ஆ, உங்களே தான். உங்க ஆசிகளோட நான் இப்போது இருந்த என் கைவரிசையை காட்ட போறேன். ப்ளீஸ் ஃபாலோ மீ. இது என்ன? யார் அது? சின்ன பையனை கூப்பிடுற மாதிரி ஸ்ரீராமன் கூப்பிடுறானே. இந்த நாட்டில் தட்டு தடுமாறி தசை மாறி கெட்டு போன கெட்டிக்கார பசங்கள்ல இவனும் ஒருத்தன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கெட்டு போயிருக்கான். இவனை திருத்தறதா இவங்க அண்ணன் கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன். பயம் இப்படி இருக்கான்னு பாத்தியா? மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு பயங்கரமா ஒரு கேள்வியை கேட்டான் மியூசிக்க பத்தி. ஏன்பா தம்பி, அந்த கேள்வி என்ன? அது இன்னொரு வாட்டி கேட்ட சொல்ல தெரியாது சார். ஆ, சிந்து பைரவி ராகத்தை ஸ்ரீரஞ்சனியோட கலந்து அட்டானா ராகத்தை அரக்கோணத்துல புடிச்சு ஆதித்தாளத்தை தொடையில போட்டா கிடைக்கிறது கல்யாணியா, காம்போதியா, ஸ்ரீபிரியாவா, பத்மபிரியாவா, சத்யபிரியாவா? அசந்து போயிட்டேன். இத்தனை பிரியா ராகங்கள் இருக்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். சங்கராபரணம் சங்கர சாஸ்திரி இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? வீடா இல்ல தேவலோகமா? இந்த ரூமுக்குள்ள நுழையும் போது அப்படியே சப்த ஸ்வரங்களும் வலிக்கிற மாதிரி ஒரு பிரமை. மியூசிக்னா எனக்கு வீடு. ஆனா பாருங்க, எங்க அப்பாக்கு மியூசிக்னாலே பிடிக்காது. என்ன செய்யறது? சில நேரங்களில் அந்த ஆண்டவன் ரொம்ப ராங்க முடிச்சு போட்டுடுவான். இது எல்லாத்தையும் நீங்க வாசிப்பீங்களா? வாசிக்கணும்னு ஆசைதான், அதனாலதான் வாங்கினேன். ஆனா இப்போதைக்கு அழக தொடச்சு வைக்க மட்டும்தான் தெரியும். கவலைப்படாதீங்க. உங்களை வீணால ஒரு காயத்ரியா, வயலன்ல ஒரு கன்னியாகுமாரியா, பாடுதல ஒரு எம் எஸ் சுப்பலட்சுமியா, ஆடுதல ஒரு பத்மா சுப்பிரமணியமா நான் தயார் பண்றேன். தேங்க்யூ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா உங்க திறமை எனக்கு தெரியும். என் திறமை உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்டர் காலேஜ் மியூசிக் காம்படிஷன் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்தது. அப்போ உங்க பாட்டு கேட்டிருக்கேன். இட் வாஸ் சூப்பர். அப்பவே என்ன பார்த்துருக்கீங்களா? எஸ் அன்னைக்கு மேடையில் பார்த்த அந்த முகத்தை மட்டும் என்னால் மறக்கவே முடியல. எஸ் எஸ் இந்த முகம் தான், இதே முகம் தான். இந்த முகத்துக்கு இப்படி ஒரு பாராட்டா? அப்போ உங்களுக்கு பெருசா மீசை இருந்தது. எனக்கு எப்பவுமே மீசை கிடையாது. மீசை இருந்தது. சிஸ்டர், எனக்கு எப்பவுமே மீசை இருந்தது இல்ல. நோ நோ, அன்னைக்கு மீசை இருந்தது. ஏன் முஞ்சி ஏன் மீசை? நான் இல்லைங்கிறேனே. ஏன் கண்ணு ஏன் பார்வை? நான் இருந்ததுங்கிறேனே. இல்ல சார். இருந்தது மாஸ்டர். ஐயோ, என்ன சாப்பிடுறீங்க? சம்திங் ஹாட் ஆர் கோல்ட்? உங்க கையால் எது கொடுத்தாலும் கூலாயிடுங்க. ஏதாவது ஹாட்டாவே சொல்லுங்க. அத்தை, டீ காஃபி தான் அனுப்புங்க. கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டும். ஆ, கட்டபொம்மன் கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஓகே. எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா, அதான் வச்சுக்கோ. நீ ரஜினி இல்ல, நாகேஷ் இல்ல, ஏதோ எம்பாராதா வேலை பண்ற.
நான் போறேங்க. சாப்பிட்டு போங்க மாஸ்டர். இல்ல அவசரமா வேலை இருக்கு. ஐயோ, உங்களுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன். போறேங்க, நான் வழியில சாப்பிட்டுக்கறேன். கார்ல டிராப் பண்ண சொல்லட்டுமா? வேணாம், நான் பஸ்லயே போயிடுறேன். கட்டமாமா, சாரை கூட்டிட்டு போ. இவனா? சாரா, சார் எதுக்குங்க? நானே போறேன். இல்ல, நான் அல்ட்ரேஷன் கொலைக்கும். சரி, நான் போறேன். எனக்கு அவனே வேணும், ப்ளீஸ். இதேண்டா பத்திரம் கொடுத்தியா? அது எதுக்கு? அரு, இந்த மியூசிய விஷயம் யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. கொண்டு இல்ல, கொண்டு இல்ல. ஓஹோ, அப்போ மியூசிய பத்தி பேசுற போதெல்லாம் பத்து பத்து ரூபாய் கொடுப்பியா? சும்மா கையில சுடுக்குடா. அந்த மரியாதை இருக்கட்டும், நட. யங் மேன், உன் பாட்டு ரொம்ப பிரமாதம். தேங்க் யூ. என்ன இதெல்லாம்? எனக்கு தான் ரத்த கொதிப்பாச்சே. என் பாட்டு கேட்ட உடனே ஏறிடுச்சோ? கோபம் வந்தாதான் எனக்கு பிபி ஏறும். அதிகமான சந்தோஷத்துல அதிகமா இறங்கிடும். அதுக்கு தான் டாக்டர் வந்திருக்காரு. டாக்டர், மீட் திஸ் யங் மேன், பேரு இந்திரன், நல்ல பாடகன். இவருக்கு ஒரு பிரதர் உண்டு, அவர் பேரு சந்திரன். இவருக்கு குவாய்ட் ஆப்போசிட். ஆபீஸ் கணக்கெல்லாம் டாக்டர், டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு? டாக்டர், இவருக்கு ரத்த கொதிப்பு. டாக்டர், டாக்டர், தப்பு இல்லை அப்படின்னு ஒழுங்குமுறை சொல்லிருக்காங்க சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. அப்ப ஒண்ணு சொல்றது, இப்ப ஒண்ணு சொல்றது, அப்ப பிடிச்சி திட்டுறது என்ன அங்கிள்? சாதாரணமா வீட்டுக்கு வந்து திட்டுவீங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா கிளினிக் கூட்டிட்டு வந்து திட்டுறீங்க? அண்ணன் அப்படி தப்பானுச்சு? அவனே கேளு. அண்ணன் தான் வாய் மூட்டு இருக்க. எப்படி வாயை திறப்பான்? நான் இப்பவே போறேன். எங்க போறீங்க? ஜெயிலுக்கு போனா ஜாமீன் கொடுத்து வெளியே கொண்டு வரதுக்கு ரெண்டு பேராவது வேண்டாம். அதான் இன்னொருத்தனை தேடி போறேன். ஜெயிலுக்கா? ஆமா. எத்தனை வருஷம் கணக்கு போடுறியா? ஏமாத்தினத்துக்கு 6 மாசம், நம்பிக்கை துரோகத்துக்கு 3 மாசம், தில்லுமுல்லுக்கு 8 மாசம், மைனர் பண்ண டாவடிச்சதுக்கு 3 வருஷம், வேஷத்தை மாத்தி முதலாளி ஏமாத்தினத்துக்கு 6 மாசம். இப்படி அடிக்கிட்டே போலாம். உங்க அண்ணன் பில்லாவைய தூக்கி சாப்பிட்டான் தெரியுமா? இன்டர்நேஷனல் 420 ஆயிட்டான். கூடிய சீக்கிரம் தில்லுமுல்லுக்கு பாரத் ரத்ன அவார்டே வாங்குவான். திருட்டு ராஸ்கல். ஐயோ, என்ன இது? அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு விளையாடல ஈடுபாடு கிடையாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? அங்கே ஃபுட்பால் மேட்ச் வந்துருக்காரு. ஏண்டா மரம் மண்ட? அவனுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு தான் ஈடுபாடு இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஒழிய, அவனுக்கு ஈடுபாடு இல்லைன்னு நான் சொன்னேனா? அவன் படிக்கிற காலத்துல காலேஜ் ஃபுட்பால் டீமுக்கு சப்ஸ்டிடியூட் பிளேயர் தான் அவன். சரி வா, அந்த போலாம். இவன போலீஸ் கண்ணில் படாம கூட்டிட்டு போ. இந்த கிழவங்களை நம்பவே கூடாது. வா. தம்பி வீட்டுக்கு வந்தானான்னு ரூமுக்கு வந்து கேப்பேன்னு காலையில இருந்து நான் எதிர்பார்த்தேன். வீட்டுக்கு வந்த தம்பிய பத்தி நீங்களா சொல்லுவீங்கன்னு நானும் காலையில எதிர்பார்க்கறேன். என்ன தயிர் சாதமா? கூட மாவடும் இருக்கு. குட். இன்னைக்கு நீ என் கூட சாப்பிடுற. பால் பாயசம் சாப்பிட ஜம்முன்னு இருக்கும். உன் தம்பி நல்லவன் தான், திறமசாலி, நல்லா பாடுறான். வளர்ந்த விதம் தான் சரியில்லை. சர்வாச தோஷம் சார். நான் எவ்வளவோ திருத்த முயற்சி பண்ற, திருத்தவே முடியல. எங்கிட்ட விடு. ஒரு நல்ல மனுஷனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா மாத்திரனா இல்லையா பார். எப்படி பாயசம் நல்லா இருக்கு சார்? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன். நாளைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பார்க்கலான்னு இருக்கேன். இப்படிதான் சார், எங்க அம்மா அங்கே 5 நிமிஷத்துக்கு என்ன நினைச்சுக்குவாங்க. எனக்கு இங்க விக்கல் வரும், புறையேறும், வாந்தி எடுக்கும். நல்லா அம்மா சார். அதான் பார்க்க போறேன் சார். உங்களுக்கு 1000 வேலைங்க இருக்கும். உங்களுக்கு சார் வீடு சிரமம். உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசணும் சார். ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க சார். ஓடி போய் அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா சொல்ற, ஓடி உங்ககிட்ட சொல்றேன் சார். ஏன்பா, நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை வெல்கம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? யுவர் மோஸ்ட் வெல்கம் சார். ஆனா நீங்க எங்க அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாலே நான் எங்க அம்மா ஒரு வாட்டி பார்க்கணும் சார். ஏன் தயார் பண்ணி வைக்கணும் சார்? ஒரு ஹாஃப் டே லீவ் கொடுங்க சார். நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பாக்குறதுக்கு உனக்கு ஹாஃப் டே லீவ் வேணுமா? வேண்டாமா? அம்மா ஆச்சு சார், 10 மாசம் சுமந்து பெத்த பெண் தெய்வம் ஆச்சு சார். உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசுறதுல உங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்களே. உங்க அம்மா டைப் எப்படி? ஆச்சாரமா, மாடர்ன் டைப்பா? ஃப்ரீயா இருப்பாங்களா இல்ல ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்களா? நான் இப்ப ஒண்ணு கமிட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்? தேடி கண்டுபிடிக்கணும் சார். எதா எதா அதான்
எங்க அம்மா மாதிரி ஒரு அம்மாவை இந்த உலகத்துல தேடி கண்டுபிடிக்கணும் சார். அதான் வரப்போறேன் நாளைக்கு. ஒவ்வொருத்தரும் தற்கொலை படிக்கிறதா முடிவெடுத்து சமுத்திரத்துல போய் விழுந்தா இந்நேரம் சமுத்திரமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நெட்டு கட்டு உலகத்துல என்னால வர முடியாது. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். வேண்டாம்மா. இல்ல நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா போறேன். நான் செஞ்சு கேட்டுக்கற. வேண்டாம்மா. என்ன தடுக்க நீங்க பண்ணிட்டு போய நீ எல்லாம் பாருங்க என்ன தருனீங்க. நல்ல சீரியஸ் இல்ல இப்படி ஏதாவது சொல்லி சிரிக்க வைக்கிறீங்க. இன்னொரு டேக் எடுத்துங்க ப்ளீஸ். என்ன நாகேஷ் நீங்க? அதான் நாகேஷ். ஒரு பத்து நிமிஷம் தனியா உட்காருங்க. பேசாம உட்காரணும். நான் அவளை க்ளோஸ் எடுக்கணும். ஜனங்களுக்கு இவளை கிட்ட காட்ட போறீங்களா? அது அவங்க தலை இருக்கு. எந்த நேரத்த பாருங்களேன். சிகரெட் எங்கடா டேய்? ஏப்பா ஷூட்டிங் எல்லாம் பாத்தியா எப்படி? ஒரே தலைவலடா. தியேட்டருக்குள்ள உட்காந்து பாரு, மண்டையே வெடிச்சிரும். சரி அம்மா ஓய்வு தானே. அவங்க நான் தற்கொலை பண்ணி போற சொல்லும்போது இந்த டொய்யன் மீது குறிமேடா அதுங்க. அது அப்போ இப்போ படம் பார்க்கும்போது தியேட்டருக்குள்ள ஜனங்களே இந்த இடம் வரும்போது வாயார கோயின்னு சத்தம் கொடுத்துருவாங்க. சரி விடு, நமக்கு இருக்கு அதெல்லாம். என் பிரச்சனை எனக்கு, எனக்கு முதல்ல ஒரு அம்மா வேணும். உன் தலையெழுத்து இந்நேரம் பார்த்து தாய் பாசம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அம்மா வேஷம் போற அத்தனை பேருக்கும் சான்ஸ். எல்லாரும் அவுட் டோர் போயிருக்காங்க. சிவன் சவுக்காரியாரு இல்ல, அசப்புல பார்த்தா அவங்க மாதிரியே இருப்பாங்க. ஆனா இவங்க வேற. இது ஒரு அலாதி கேரக்டர். கூடவே ஒரு போட்டோகிராஃபர் வருவானே. அதானே மீனாட்சி துரைசாமி. சினிமா உலகத்துல எம்டின்னா பிரபலம். இவங்க வீட்டு குழாய திருப்புனா தண்ணி வராது, பணமா கொட்டும். பெரிய கோடீஸ்வரி சந்திரன். இவங்க பொழுதுபோக்கே 15 பெண்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மாசா மாசம் ஒரு டிராமா போட வேண்டியது. இவங்களே கதை, இவங்களே வசனம், இவங்களே இசை, இவங்களே டைரக்ஷன். ஆனா பார்க்க வேண்டிய தட்டலை மட்டும் நம்மது. நீ தவறி போய் டிராமாவை பார்க்காம விட்டுட்ட. மொத்த ட்ரூப்பையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு தடவை ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க. ஆனா யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு கேரக்டர். எதுவுமே உங்களுக்கு தெரியாம உடம்பையே சிறப்பா தைச்சு போட்டுருவாங்க. உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. எதுக்குங்க இதெல்லாம்? நாங்க எல்லாம் உங்க ரசிகர்கள். You mean fans? No, 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 fanatics. Oh, that's much better. இங்க தாராசபுரம் ராமா பார்த்தோம். நைட் பூரா தூக்கமே வரல. அடாடாடா என்ன நடிப்பு, என்ன நடிப்பு! இன்னைக்கு வெடிகாலையில போன் பண்ணி ராமசாமி கூட அதுதான் சொன்னார். ராமசாமி தெரியாது? சோ சோ, கலைக்கு சேவை செய்யறதுக்காகவே ஆண்டவ உங்களை பறைச்சிருக்கான். நீங்க கலைத்தாய் கை குழந்தை. இதேதான் போன வாரம் மேடையில சொன்னார் சின்னவர், நம்ம எம்ஜிஆர். ஏய் ஐஸ் வச்சுட்டு போதுண்டா. இதான் கடைசி பெரிய ஐஸ் கட்டி வைக்க போற பாரு. எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு என்ன வயசு இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு 20-22. மை காட், எனக்கு 45 வயசு ஆகுது.
வெளிய போர்டுல துரசாமன் எழுதி இருக்கேன், அதுங்க புருஷனா? ஆமா, சொந்த புருஷனா? சரி சரி. இப்போ நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. எப்படி சொல்றது? அவங்க டிராமான்னா நாம உயிரையும் விடலையா? அது மாதிரி நமக்காக அவங்க உயிரையும் கொடுப்பாங்க. சும்மா கேளுடா. உயிரையா? தைரியமா கேளுங்க. நீங்க எனக்காக ஒரு வேஷம் போடணும். இதுக்காக இப்படி பயப்பீங்க? என்ன வேஷம்? அம்மா வேஷம். அம்மா வேஷமா? இது வரைக்கும் நான் போட்டது இல்லையே, ஜனங்க ஒத்துப்பாங்களா? ஜனங்க இல்லங்க, ஜனம். ஒரே ஒருத்தர், அவர் ஒத்துக்கிட்டா போதும். ஒருத்தருக்காக டிராமாவா? அவங்க டிராமாவே தான். நீங்க உட்காருங்க, நான் விவரமா சொல்றேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னங்க பயம்? இப்ப நாங்க இல்ல. பயமும் இல்ல, பிரஷர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. விசுரம்மா தைரியமா இருங்க. இப்ப உங்க நாடகத்துல திடீர்னு யாராவது வரலனா பதிலுக்கு வேற ஆள போடுறது இல்ல? எல்லாத்தையும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கண்ணாடி போட்டுட்டா கொஞ்சம் தைரியமா இருக்கும். வேண்டாம், எடுத்துறேன். அப்பதான் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். கருக்கிட்டுங்க, கண்ணாடியை கழிச்சிட்டு பத்து வருஷம் ஏறி போச்சு. கிழமை வந்துட்டான். நீங்க தைரியமா இருங்க. உங்க அப்பா பேர் ஐயோ பெட்டை அறிவுட நம்பி கழிவு பெருமாள். இந்த ஏழையோட குடிசைக்கு நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏழையினுடைய குடிசையில தான்ப்பா இறைவனையே பாக்குறோம். இதான் சார் எங்க அம்மா. ஓஹோ, வணக்கம்மா. வணக்கம். பாத்துமா பாத்துமா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்க பாக்கியம். நான் செஞ்ச பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். உட்காருங்க. இப்படிப்பட்ட லட்சிய வீரனை மகனா பெத்தெடுத்திருக்கிறீங்களே, நீங்க தெய்வம்மா. ரொம்ப நன்றி மிஸ்டர் அறிவுடை நம்பி கலிய பெருமாள். அது உங்க புருஷன் பேராச்சே? ஆமா சார், அது நான் தான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா, எங்க அப்பா செத்துட்டாரு, நீ கொலைப்படாத. அப்பாவுக்கு அப்பாவா, ஆசானுக்கு ஆசானா, தெய்வத்துக்கு தெய்வமா, எனக்கு என் முதலாளி கழிச்சிட்டாருன்னு. அதனால எங்க அம்மா உங்களை எங்க அப்பா ஸ்தானத்துல வச்சு கூப்பிட்டாங்க சார். தப்பா? தப்பே இல்லம்மா. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்கி வச்சுட்டாங்க உங்க அம்மா. எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லா அழைச்சு போச்சு சார். அம்மா, வயசான காலத்துல ரொம்ப பேசாதேம்மா, உடம்புக்கு ஆகாது. ஏம்மா, இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? என்ன என் உடம்புக்கு? அன்னைக்கு பாத்ரூம்ல ஒழுக்கி வந்துட்டேம்மா. அது சொல்றாரு. அது நீ சொல்லவே இல்லையப்பா. முதலாளி கிட்ட இதை சொன்னேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையப்பா. இப்ப எவ்வளவோ பரவாயில்ல சார். இதா சார் என் தங்கச்சிமா. வணக்கம் ஐயா. வணக்கம். தீர்காயசாயர், பெரியவங்களை பார்த்த உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிற முதல் பொண்ணு நீதான். படிக்கிறியா? ஆமா சார், பிஎஸ்சி செகண்ட் இயர். பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரோட படித்து நிறுத்திட்டேன். பெருசா படிக்கலன்னா என்ன? இப்போ பண்போடு பழகறதுக்கு கத்து கொடுத்து வச்சிருக்காங்களே, அவன் எங்க இந்திரன்? யார் அது இந்திரன்? நீங்க தானே பத்து மாசம் சுமந்து பெத்தீங்க இந்திரனே. பெத்துட்டா மட்டும் பிள்ளை இல்லையா சார்? ஈன்ற பொழுதில் பெருதோக்கம் தன் மகனை சான்றோ நினை கேட்டாதான் சார் தாய். அப்படி ஒரு பிள்ளைய பெத்ததே எங்க அம்மா மறந்துட்டாங்க சார். இல்லையாம்மா? ஆமா அப்பா, மறந்துட்டேன். பெத்த மகனையே மறந்துட்டேன்னு சொல்ற பெண் தெய்வம் முருகா. இந்த அம்மாவோட மனசு கஷ்டத்தை நீதான்ப்பா போக்கணும். இங்க பாருங்கம்மா, இந்திரனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு. ஆமாமா, அது ஒரு பொறுப்பு. நீ உள்ளப்பம்மா. இருப்பா, இரு, அவசரப்படாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப சரி, சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்க? மீசைய வச்சுதான். என்னது, சின்ன குழந்தையா இருந்தப்பவே சந்திரனுக்கு மீசை இருந்ததா? கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவனும் மீசையோட பிறந்துட்டானா? சின்ன வயசுலயே எங்க அம்மா கூட குழப்பம் தான். எனக்கு பசிச்சா அவனு சோ போட்டுருவாங்க, அவனுக்கு விக்கல் எடுத்தா என்ன தண்ணி கொடுத்துருவாங்க, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சா அவன் மூட்டை சிண்டுவாங்க, அவனுக்கு ஜுரம் வந்தா என் தலையில பத்து வச்சு போட்டுருவாங்க. எங்க அப்பா என்ன செஞ்சாரு, யோசிச்சாரு, ஒரு பென்சில் எடுத்து எனக்கு மீசை எழுதி விட்டாரு. அன்னியில் இருந்து மீசை இருந்தால் சந்திரன், மீசை இல்ல என்றால் இந்திரன். உங்க அப்பா தியாகி மட்டும் இல்ல, இந்த மீசையை வச்சு எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணிருக்காரு. எம்மா மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்த போது உங்க வீட்டுக்கு வந்தாராமே, சந்திரன் சொன்னான். ஆமா, அவர் வந்த உடனே என்னென்ன செஞ்சாரு, என்னென்ன சொன்னாரு சொன்னீங்கன்னா காது குளிர கேட்கலாம். வந்த உடனே சட்டையை கழட்டி கோட் ஸ்டாண்ட்ல மாட்டினார். மகாத்மாவுக்கு ஏது சட்டை? அது அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? காந்தியை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரே இவங்க தமிழ் விட்ட ஒரு பாஷையே தெரியாது. சார், லட்டு அம்மா உங்களுக்கா பண்ணினது?
மகாத்மா காந்திக்கே சமையல் செஞ்ச கையால செஞ்ச லட்டு. இதை இங்க பலகாரமா சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிரசாதமா சாப்பிடுறேன். வரம்மா வர. சந்திரன் அடிக்கடி வர. அடிக்கடியா? உங்களுக்கு எதுக்கு சார் அடிக்கடி சிரமம்? சிரமம்மா, இது என் கடமைப்பா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். Pleasure is mine. என்னப்பா இது, உங்க அம்மாவுக்கு தமிழ் தவிர வேற பாஷை தெரியாதுன்னு சொன்னியே? அது மவுண்ட் பேட்டன் மட்ராஸ் கொண்டிருந்த போது ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை கத்து கொடுத்து போயிருக்காரு. அவரையும் தெரியுமா உங்களுக்கு? வாட் எ ஃபேமிலி, வாட் எ ஃபேமிலி. உட்காருங்க. வராதீங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. வரேன். இது வீடு இல்ல, ஆசிரமம். நான் கிளி வரைக்கும் போய் காரை தள்ளிட்டு வரேன். எனக்கு கிழக்கு திரும்பி வந்தாலும் வந்துடும். என்னுடைய பிறந்த நாள் விழாவுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. சில பேர் பரிசோட வந்திருக்கீங்க, சில பேர் வெறுங்கையோட வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. உங்களுக்காகவே கஷ்டப்பட்டு ஒரு நிர்வாண நடனத்தை ஏற்பாடு பண்ணி பாரு அலையிலான. அதோ விஸ்கே பிராண்டியா? நான் காந்தி டாப். போடா. என்னங்க மிஸ்டர் செம்டி, இந்த நெக்லஸ் எங்க வாங்கினீங்க? மூர் மார்க். ஏண்டி அம்மா ராஜி, உன் புருஷன் டோக்கியோல தானே இருக்கார்? இல்லையே, சண்டார்பேட்டையில தான் இருக்காரு. மாத்தல ஆயிடுச்ச, சொல்லவே நீ ஏடி எனக்கு. ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம், உன் பொண்ணு கல்யாண சாப்பாடு எப்போ? அப்படி பாத்துட்டியா? பாத்தாச்சி. பத்தா என்ன பிளான்? அவனை முட்டிக்கு முட்டி தட்டி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். வணக்கம். வணக்கம். யார் நீங்க? என்ன தெரியல உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. என்ன பாத்திருக்கீங்க? இந்த தில்லு முள்ளெல்லாம் வேண்டாம். யார் நீங்க? என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. நான் இருக்கனே. யார் நீங்க? தி கிரேட் மீனாட்சி தரசாமி, எம்டின்னு கூப்பிடுவாங்க. நோ, போய் புரட்டு. யூ ஆர் எ லயர். இப்பவே இந்த கூட்டத்துல உங்களோட வண்டவாளத்தை இழுத்து விட்டுடுமா? என்னன்னு? நீங்க ஒரு விதவை, எ ட்ரூ விடோ. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அது என் பேரு. அது எனக்கு தெரியாது. நான் கடவுளை கூப்பிட்டேன். ஆ, இப்ப தங்க புரியுது. ஒருவேளை நீங்க எங்க அக்காவை பாத்திருப்பீங்க. அக்காவா? ஆமா, மிஸ்டர் சரிவுடைய நம்பி கரிய பெருமாள் என்ன மாதிரியே இருப்பாங்க. அவங்கதான் விதவை. ரெண்டு பசங்க, இந்திரன் சந்திரன், ஒரு பொண்ணு உமா. அக்கா தங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க? நாங்க ரெட்ட பிறவிகளாச்சு. நீங்களும் ரெட்டையா? ரெட்ட குழந்தைங்க உங்க பரம்பரை வியாதியா? நீங்க ஏமாந்த மாதிரியேதான் ரொம்ப பேர் ஏமாந்து போயிடுறாங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒரே அச்சு. சின்ன வயசுல எனக்கு பசிச்சா அவளுக்கு சோறு போட்டுடுவாங்க எங்க அம்மா. அவளுக்கு விக்கிற எடுத்தா எனக்கு தண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு ஜுரம் வந்தா அவங்களுக்கு மாத்திரை கொடுத்துருவாங்க. போதும், மத்ததெல்லாம் எனக்கு தெரியும். இது கூட உங்க பரம்பரை வசனமா? டிரைவர். என்ன செய்யலாம்? இது கூட கிளம்பிட்ட ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கணும். அதான் உடனே போறேன். ஏ மிஸ்டர், இது கொஞ்சம் பழைய வீடு. நீங்க டான்ஸ் ஆடணுமா? மொத்த துடியும் புடிங்கிட்டானுங்க. சீட் ஆட முடியல, அதான் டான்ஸ் ஆடுறேன். பழைய வச்சாரு, பாஞ்சாலியும் இல்ல. பாஞ்சாலி தான் போல இருக்கு. ஏய், அது யாருன்னு பாருடா. எஸ் கமிங். யார் பண்ணி? கட்ட பொம்மன். கிஸ்தி கட்ட வந்திருக்கியா? கூட கிஸ்தி வாங்கிட்டு போலாம் வந்திருக்கேன். இந்த நேரத்துல எங்கடா வந்த? வீட்டு குடிசைக்கு ஓலை மாத்தணும். ஏதோ பணம் இருந்தா கூட. உன் வீட்டு குடிசை ஓலை மாத்துறதுக்கு நான் தான் கிடைச்ச?
என்ன சார், என் அடுத்த வேலை வச்சிருந்தா உன்னை வச்சு ஒரு புது வீடே கட்டுவான். நான் ஓலமா தானே பணம் கேட்டேன். யாரா அவன்? போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவண்டா. நான் செஞ்ச புண்ணியம். என்னடா என்ன சார், அவர்கிட்ட கொண்டு போங்க சார். சீக்கிரம் போனா தோத்து ஒளிஞ்சு தொலைக்கிறான். ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம். என்ன சார் இந்த நேரத்துல? சந்திர வீட்டுக்கு நான் வரதுக்கு நேரம் காலமே கிடையாது. ஐ அம் இஸ் வெல்விஷர். வணக்கம். அம்மா இங்க ஊரு போயிருக்காங்க. என்ன, ஒருத்தர் ஊருக்குன்றீங்க, ஒருத்தர் கோயிலுக்குன்றீங்க? ரெண்டு பேரும் கடுத்தா சார். அது எப்படி? கபால கோயில் போயிருக்காங்க. கபால கோயில் எங்க இருக்கு? மயிலாப்பூர். சரி, உங்க அண்ணங்க என்ன பதிலே காணும்? உங்க அண்ணங்க இவ சொல்லுவா நான் நினைச்சேன். நீ சொல்லுங்க. நான் நினைச்சேன். சரி, நானே சொல்லிடுறேன். அவன் சுவாமி சின்மயானந்த லெக்சர் கேட்க போயிருக்கான். நான் 1981, நீங்க 1820. உங்களுக்கு எங்க அண்ணன் தான் லாயக்கு. ஏன்னா அவன் 1820. அம்மா வீட்டுக்கு லேட் ஆகும், வந்த உடனே வீட்டுக்கு வர சொல்றேன். தேவையில்லை, உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறேன். உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. ஹலோ, என்ன சத்தம்? வீட்டுல பூனை தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளவு சத்தமா? ஒரு பூனை இருந்தா பரவாயில்ல சார், வீட்டுக்குள்ள பூனை பண்ணியே இருக்கு. அதுக்கு நீ இப்படியா? வெங்கல கடையில யானை பூந்த மாதிரி. இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருப்பீங்க? எவ்வளவு நேரமா இருந்தாலும் இருந்து உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போறேன். குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். இப்பதான் குளிச்சேன். நீங்க இருந்தாலும் நீங்க ரொம்ப குளிக்கிறீங்கம்மா. அப்படியே பேசிட்டே இருங்க. அவர் இங்கே இருந்து சந்தனை பார்த்துட்டு பேசிட்டு தான் போவாராம். நான் வெளியே போயிட்டு வரேன். நான் உரம்பிச்ச ஸ்ரீராம். ராத்திரி வேலையில எங்கப்பா? சினிமா, கல்யாண ராமன், கமலஹாசன், டபுள் டோன், வர்றேன். சீக்கிரமா வந்து சேரப்பா, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பாவம், என்ன இந்த வேலையில வந்தீங்க? ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன், வர்ற வழியில உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பார்ட்டி கீர்த்தி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அவங்களுக்கு பழக்கம் உண்டோ? யாருக்கு? ஓஹோ, பார்ட்டில என் தங்கச்சிய பாத்துட்டீங்களா? மீனாட்சி துரசாமி. அவ ரொம்ப சோஷியல்,
எங்க பார்ட்டின்னு அலைவா? சௌக்கியமா இருக்காளா? நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு நேர் எதிர் கான்ட்ராஸ்ட். அவங்க நீங்க வெளுப்புன்னா அவங்க மானரம், உங்களை விட கொஞ்சம் உயரம் பருமன், கரெக்டா? என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார், நீங்க ரொம்ப புத்திசாலி. அப்படி இல்லன்னா உலகத்துல நம்மளை ஏமாத்திடுவாங்கம்மா. பாப்பா பாத்தீங்களா அவனுக்கு இவனுக்கு என்ன கான்ட்ராஸ்ட் என்ன? சிம்மயானந்தா என்னப்பா சொன்னார்? உடல் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள அழுக்கா இருக்க கூடாதுங்கிற சப்ஜெக்ட். ஓஹோ, அவர் சொன்னார் சார், உலகத்துல ஏமாத்துறவனுக்கு கொடுக்கற தண்டனைய விட ஏமாறானே அவனுக்குதான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார். என்ன தத்துவம் பாத்தியா? அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. அயோக்கியனை கூட விட்டுடலாம், முட்டாள நிக்க வச்சு சுடணும். You can be a cheat, but not a fool. முருகா, இந்த நாட்டில் இருக்கிற முட்டாளர்கள் எல்லாம் நீதான் காப்பாத்தணும். நான் வந்து ரொம்ப நேரமாச்சோ, நீங்க உட்காருங்கம்மா. ராஜா நவரே. அப்பா போயாச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்க. என்ன சந்திரன்? ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன சார்? நீ நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து. மறுக்க கூடாது, கண்டிப்பா வரணும். செக் புக்ல சைன் பண்ணுங்க சார், செக் புக்ல சைன் பண்ணுங்க. என்னப்பா? செக் புக்ல சைன் பண்ணு. உடம்பு சரியில்லையா சார்? இந்த வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிறது நல்ல பாம்பை கழுத்துல போட்டுக்கிறதுக்கு சமம். நீ என்ன சொல்ற? வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா சார்? என் பொண்ணு இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லப்பா. சரியா படிக்கிறது இல்ல, நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, வேளா வேளைக்கு தூங்குறது இல்ல. டெலிவரி டைமா சார்? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா. கண்ட கண்ட சினிமாவை பார்த்துட்டு காதல் கதல்னு சிக்கி இருப்பாளோன்னு நான் பயப்படுறேன். ஐயோ, இவ்வளவு வயசாச்சு, அதுவும் ஆம்பளை, நீயே காதல்னா இப்படி பயப்படுற? அது எப்படிப்பா இந்த பொண்ணுங்க மனசு மட்டும் தாவணி கட்டின உடனே துணையை தேடி ஓடுது? சாரி சார், அந்த சப்ஜெக்ட் நான் ரொம்ப வீக் சார். இப்ப அந்த சப்ஜெக்ட்ல தான் அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாளுங்கிற பயம் எனக்கு வந்திருக்கு. சார், நான் வேணும்னா தினம் அவங்களுக்கு தெரியாம அவங்கள காலேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணி போய் அவங்க யாரையாவது லவ் பண்றாங்களான்னு கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்லட்டேன் சார். இந்த சின்னத்தனமான வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. என் மகளை இனிமே கண்டிப்பா வளர்க்க போறேன். பாட்டு கூத்துன்னு இனிமே அவ சுத்தக்கூடாது. மியூசிக் கிளாஸ கூட நிறுத்த போறேன். உன் தம்பிய நல்ல இடமா பார்த்து வேலையில சேர சொல்லு. சார், திருதுப்பன் தம்பியை வேலை விட்டு நிறுத்திட்டீங்கன்னா குடும்ப செலவுக்கு ரொம்ப கஷ்டப்படும் சார். பாட்டு டியூஷனை நிறுத்துறேன், பாடத்துக்கு டியூஷன் வைக்கிறேன். என்ன, இனிமே அவளுக்கு பாடத்து மேலதான் கவனம் இருக்கணும். நீ என்ன பண்ற? டெய்லி நீ வீட்டுக்கு வந்து அவளுக்கு பாடம் கத்து கொடுக்குற. பொண்ணுங்களோட தனியா விடாதீங்க சார், ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏன்பா பயப்படுற? நான் இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் நீ வர்ற. இது அராஜகம். என்னோட பாட்டு கிளாஸ் நிறுத்த அப்பாவுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்தியா ஜனநாயக நாடு, ஜனநாயக சோசியலிசம் வெறும் பேச்சுல மட்டும் இருந்தா போதாது. ராஜா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடுதான். தேவைப்பட்டா எமர்ஜென்சியை கொண்டு வர அதிகாரம் உண்டு. என் பொண்ணு சாதாரண சரோஜினியா இருந்தா போதும். பாட்டை கத்துக்கிட்டு பெரிய பத்மா சுப்பிரமணியம் ஆக வேண்டாம். ஐயோ, பத்மா சுப்பிரமணியம் டான்சர், பாடகி இல்ல. இதெல்லாம் எதுக்கு? இதுதான் என் முடிவு. இதுக்கு நீ கட்டுப்பட்டா நான் இங்க இருக்கேன், இல்ல குற்றாலம் போறேன். எல்லாரையும் தலை முழுகிறதுக்கு. வணக்கம் சார். வாப்பா, இவர் தான் மாஸ்டர். இனிமே உங்களுக்கு இவர் தான் பாடம் சொல்லி கொடுக்க போறார். வணக்கம். இந்திரன் மாதிரி இருக்கீங்களே, நீங்க இந்திரனோட அண்ணனா? இல்ல, இந்திரன் என்னுடைய தம்பி. நான் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு. காந்திய கொன்னது கோட்சேன்னு சொல்லணும், கோட்சே கொன்னது காந்தியன்னு சொல்லக்கூடாது. ஐ அம் ரைட் சார். புல்லரிக்க வைக்கிறியப்பா. என் தம்பி விட்டுட்டு போன பணி என்ன ஆரம்பிக்கிட்டா? டியூஷன் இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். மிஸ்டர் ஐயம்பேட்டு அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். இவ்வளவுதான் பெறா இல்ல என்ன பாக்கி இருக்கா? அவ்வளவுதான் கர்மம். டேக் இட் ஈஸி. இருக்காரா? உள்ள
என்ன பித்துவாரு? சரு, பைத்தியோ, என்ன நம்பி ஏமாந்து போரியா அப்படிம்பார். வாங்க மிஸ் சரோஜினி. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சும்மா ரீல் விடுறீங்க? அண்ணன் பாடம் சொல்லிக் கொடுக்க வரக்கூடாதுன்னு உங்க அப்பாவோட ஆர்டர். அவரை பார்க்காம கண்ணு பூத்து போச்சு. அதான் வீட்டுக்கு வந்து தரிசனம் கொடுத்து தரிசனம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. கரெக்டா? 100% கரெக்ட். அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி உங்ககிட்ட கொடுக்கலாமா? வித் பிளஷர், வாங்க இருங்க, காஃபி கொண்டு வரேன். சாயந்திரம் மீட் பண்ண சொல்லிருக்கான். 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் அவ வீட்டுல அவளுக்கே சின்னதா இருந்து பாடம் சொல்லி கொடுக்கணும். 7 மணிக்கு மேல அவ ஃப்ரெண்ட் வீட்டுல அவளையே இந்த மாதிரி லவ் பண்ணணும். அதன் மூலம் ஏறும் போல அவளுக்கு என்ன காயத்து போறோம் போயிடுவா. நான் சந்தி சந்தி ஓடணும், முச்சி அந்த சந்தை இன்னும் மாறணும். ஐயோ பாவம், எப்படி இந்த சமாளிக்க போற? ஒரு கையில கோந்து பாட்டில், ஒரு கையில மீச, ஒரு கையில சந்திரன் ட்ரெஸ், ஒரு கையில இந்த. வெரி குட். சந்திரன் மீன்ஸ் பங்க்சுவாலிட்டி. எனக்கு இப்படி ஒரு எம்என் நம்பியாரு. கேட்ட டாய்லெட் போய் சீக்கிரம் டச் இன் பண்ணி வாடா. பேக்கி காப்பி தொலைக்காத, நான் இப்பவே வந்துறேன். வாங்க மிஸ்ரேந்திரன், நான் தான் புஷ்பா. இது எங்க வீடுதா? சரு மாடியில இருக்கா. சரு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. மாடி பக்கம் யாருமே வரமாட்டோம். தேங்க்யூ, தேங்க்யூ. உங்க மாதிரி சிநேகிதம் இருந்தாலே உலகத்துல காதலர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. எங்க அப்பா ஒரு காலத்துல காதலிக்கு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டவர்தா. அதான் எங்களால முடிஞ்ச சோசியல் சர்வீஸ் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுங்களே. வா 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 வா, என்ன பிறந்த மனம் பாண்மை. குட். வை வை, உங்க அப்பா எங்க வேலை பாக்குறாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர். அசிஸ்டன்ட் கமிஷனரா? இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல. இன்கம் டேக்ஸ்ல? நான் போலீஸ் கமிஷனர் நினைச்சேன். போலீஸ்னு அவ்வளவு பயமா? சீச்சி, பயம் இல்ல, மரியாதை, மரியாதை. இப்ப கொஞ்ச நாளாவே எனக்கு போலீஸ் கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. சரி சொல்லுங்க. சரி
போகும்போது உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார்? இப்ப எல்லாம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஆண்டு மேல இருக்கிற பக்தியில அப்படியே லயிச்சு போய் விடிய விடிய கோயிலே இருந்துவாங்க சார். அது பக்தி இல்ல, இந்திரனை போல ஒரு பொறிக்கு பயிர பெற்று எடுத்துட்டோமேன்ற அங்கலாய்ப்பு. கோயில்லயே சத்தியாகிரகம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுல இல்லைன்னா அது உங்க தரிசனமோ? எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்போம், அங்க போய் பார்ப்போம். அது இல்லாம நான் இப்போ போய் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் சார். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? எனக்கு தெரியாதா, நான் வீட்டுக்கு வர்றதுனால டிஃபன் காஃபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், எனக்கு தேவையில்லை. நீ அம்மா மேல வச்சிருக்கிற பக்தியை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன், நீயே போய் அம்மாவை வீட்டுல இருக்க சொல்லு. என்ன விஷயமா பேச போறாங்க? அம்மா கேட்டாங்கன்னு என்ன சொல்றது? நல்ல விஷயமா தான். என்னங்க இதெல்லாம்? இது என்னம்மா, இன்னும் எவ்வளவோ மனசுல இருக்கு. நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையனை சார் நான் இங்கிருந்து போற வரைக்கும் நீ பேசப்படா. உங்க பையன் சந்திரங்கிட்ட இருக்கிற லட்சியத்துக்கும் பொறுமைக்கும் கண்ணியத்துக்கும் 1000 பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. ஆனா என் மகன் சரோஜினிக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ பேசப்படா. உங்க பையன் இந்த யுகத்துல பிறந்தது கலியுகம் செஞ்ச புண்ணியம். இப்படிப்பட்ட மாப்பிளைய நான் அடையிறது நான் செஞ்ச புண்ணியம். நீ பேசப்படாதுப்பா. உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா? என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசினா அவளை சுட்டு பொசுக்கிடுவேன். அது இல்ல சார், இந்த காலத்து பொண்ணு காதல் ஏதாவது அவ யாரையாவது காதலிக்கிறதா சொன்னா அவனையும் சுட்டு பொசுக்கிடுவேன். இல்ல எதுக்கும் பையனோட ஒரு தடவை கலந்து பேசி 10 மாசம் சுமந்து பெற்றது நீங்க தானே? உட்காருங்க. நீங்க சரின்னா அவன் மறுத்து பேச போறனா? தங்க கம்பி நீ உட்காரு. வரம்மா. நீ பேசப்படாதப்பா. அப்ப சந்தன காதலிக்கிறாரு, மக இன்னொரு காதலிக்கிறா, நான் செத்த. இத பாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் எவ்வளவோ வேஷம் போட்டிருக்கேன், இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியலப்பா, என்ன கொஞ்சம் கழட்டி விட்டுடு. ஐயோ ஐயோ, நீங்க இப்படி சொல்ல எப்படிங்க? அப்புறம் எனக்கு வேலை போயிடுமே. உனக்கு வேலை போயிடுங்கிற, எனக்கு உயிரே போயிடாதா? நான் டாக்டர் கிட்ட போய் பிரஷர் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன். நீ கொண்டுட்ட, நீ கொண்டுட்ட. என்ன இப்ப அந்த பொண்ணு சரோஜினி கிட்ட எப்படி நான் சமாளிக்க போறேன்? எப்படி எப்படி? ஒரு ஐடியா. இந்திரா எழுதுன மாதிரி சரோஜனிக்கு ஒரு லெட்டர். சரோ, நீ என்ன மறந்துடு, நீ அண்ணன் சந்தன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சமாளிக்க போற. அதுக்கு அவ சம்மதிக்கணுமே. சம்மதிக்கலாம். ஐயோ, நீயாவது சாப்பிடுவாயேனா? சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். உன் பொண்ணு பண்ண தப்புக்கு நீ ஏன் வயிற்ற பழி வாங்குற? அவ டேபிளுக்கு வந்தாள்னா ஏதாவது வம்பு கிழப்பா? ரெண்டு பேரும் வாய திறக்காம சாப்பிடுங்க. வாய திறக்காம எப்படி சாப்பிடுறது? பேசாம சாப்பிடுங்கன்னு நான் பேசல. சரி, அவ ஒருவேளை பேசினாள்னா? வழக்கம் போல சுட்டுடு. அந்த பொறிக்கு பைய இந்திரனை பத்தி ஏதாவது பேசினால்னா சுட்டுடுவேன். என்னது வெண்டைக்காய் பொரியல்? எனக்கு வேண்டாம். என்னவா? வெண்டைக்காய் எனக்கு பிடிக்காது. பிடிக்குதா பிடிக்கலையான்னு முடிவெடுக்க வேண்டியது பெரியவங்களுடைய பொறுப்பு. சொல்லுமா ராஜா. சாப்பிட போறவன் நான், எனக்கு பிடிச்சதுதான் நான் சாப்பிடுவேன். இதத்தான் சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்த யாருக்கும் உரிமை இல்ல. சொல்லுங்க.
வெண்டைக்காயா? வெண்டைக்காய் கொழ கொழன்னு. வெண்டைக்காய் சாப்பிடறப்பதான் கொழ கொழனு இருக்கும், ஆனா அவ்வளவு மூளை. அப்படின்னா மூளை இல்லாதவங்க சாப்பிடட்டும். இதுக்குதான் டேபிளுக்கு வரக்கூடாது, ஒன்பது வரும்னு சொன்னேன். தெரியும், மனசுக்குள்ள வேற ஏதாவது கறிக்காய் இருக்கும். எனக்கு பிடிச்சது காலிஃபிளவர் தான். சுட்டுடுவேன், எனக்கு தெரியாம காலிஃபிளவர் இந்த வீட்டுக்குள்ள வந்தது, ரிவால்வர் எடுத்து சுட்டுடுவேன். அதனால நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. எனக்கு தெரியாத காலிஃபிளவர் பத்தி வெந்நீர்ல போட்ட உடனே புழு புழுவா நெளியுமே. ஐயையே, இது என்ன இது கொத்தவாள் சாடு சண்டை? ரெண்டு அவங்களும் மீச வச்சுக்கிட்டே அப்பம் பொண்ணு ரெண்டு பேரையும் நல்லா ஏமாத்திரம் பண்ணும் தில்லு முள்ள. நம்ம காட்டுல மழை பெய்யும் போது நமக்கே வம்பு. சரி சார், சரி சார். உன் மேல எனக்கு ரொம்ப கோபம். ஏன் சார்? உங்க அம்மாவையும் சித்தியையும் விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தேன், இது வரைக்கும் நீ அழைச்சிக்கிட்டு வரல. சரி சார், சரி சார். என்னது ஏன்பா அழற சார்? இது பேருக்கு வேற வழியே இல்ல, உண்மையை சொல்லிடுறேன். எந்த உண்மை சார்? எங்க சித்தி, எங்க சித்தி இறந்து போயிட்டாங்க சார். ஐயோ, என்ன? எப்போ? இப்பதான் சார், மூணு நாள் ஆச்சு. என்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னும் உறுதியா தெரியலையே சார். என்ன உறுதி சார்? எங்க சித்தி ஒரிசா போயிருந்தாங்க, ஒரிசால ஆத்துல படல போயிட்டு இருக்கும் போது படல கவர்ந்துச்சு சார். ஐயோ, பாடி கிடைச்சதா? அவங்க போட்டிருந்த பாடி கிடைச்சது. அதை வச்சு அவங்க எதிராக போலீஸ்ல சொன்னாங்க. உறுதியா தெரியாம உங்ககிட்ட எப்படி சார் சொல்றது? அதான் சொல்லல. கவலைப்படாதப்பா, உங்க சித்திக்கு ஒண்ணும் நடந்திருக்காது. நான் என்ன பண்றேன்? எதை பண்ற சார்? நாளைக்கே உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல. சார் 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 சார், இப்பதான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டே வராங்க சார். நீங்க ஏன் சார் வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற? முருகா, நல்லவங்களையே ஏண்டா சோதிக்கிறேன். திடீர்னு அந்த அம்மாவை கொண்டு வந்து சேர்த்துட்டு சினிமாவில் வர மாதிரி. என்ன சார், கை கூட தனியா போறது பயப்படுற இந்த நேரத்தில் நீ பெற்றோட வந்திருக்க? மொத்தமா வந்துட்டேன். நீங்க அப்படி லெட்டர் எழுதுனீங்க? எங்க அப்பா கிட்ட பயமா? அவர் தாய் பிள்ளைன்னா நான் குட்டி புள்ளி, 16 அடி பாய்வேன். நாம ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம மாலை மாத்தி கோயில கல்யாணம் பண்ணிக்க போறோம், சரியா? இந்த நேரத்துல எந்த கோயில திறந்திருக்காரு சார்? கோயில கிட்ட மாதிரி கேட்டு பாருங்க. பூட்டி சாவி கையில வச்சிருக்கான். யாரு? அண்ணன். ஜோக். நான் இப்ப நேரா புஷ்பா வீட்டுக்கு போறேன். நாளைக்கு காலையில அங்க வந்து என்ன கூட்டிட்டு போய் கோயில கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நீ இப்ப போற என்ன சொன்னாலும் சரதா, அண்ணன் மேல பிடிக்கா இருக்கானா? லுக் மிஸ்டர் சந்திரன், என் இஷ்டத்துக்கு விரோதமா நீங்க என்ன கணவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் உங்களை ஜென்டில்மேன் நினைச்சேன். நோ, யூ ஆர் எ காவர்ட். நோ, இப்ப சொல்ற சார், நாளை காலையில எனக்கும் இந்திரனுக்கும் கோயில புண்ணானோ முடிஞ்சா எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து கல்யாணத்துல நேரத்துக்கு பார்க்கலாம். மத்திய ராத்திரி இப்படி கத்த பாக்குறதுக்கு பூமி பிசாசி நினைப்பாங்க. என்ன பத்தி உடனே தெரியட்டுமே. நீ கத்ததுல ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். அம்மா முடிக்கிறதுக்குள்ள நீங்க இந்த போயிரு, நாளைக்கு புஷ்பா வீட்டு போயிட்டு போலாம். ஓகே ஓகே ஓகே. சத்தியமா? சத்தியமா? நிச்சயமா? நிச்சயமா. கதலிப்பே, இனிமே கதலிப்பே, போய் சொல்லவே, இனிமே போய் சொல்லவே. மூஞ்சி டியோ டோல் வேற, ரெட் ஆஷ போடுறியா? போடுற அண்ணே. அண்ணே, எல்லாரையும் எப்பவும் ஏமாத்த முடியாது. நான் சொல்றது கேளு. முதல்ல அந்த மீச விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டு. உன் தம்பி லக்ஷ்மணன வனவாசத்துக்கு அனுப்பு. கதையை முடிச்சுடு. ஐயோ, கதை ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் காதலையும் விட முடியல, அந்த பக்கம் வெளியே விட முடியல. ஆனா ஒண்ணு சொல்ற, சத்தியமா சொல்ற தங்கச்சி, இனிமே வாழ்க்கையில கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை மட்டும் காதலிக்கவே மாட்டேன். நான் செஞ்ச தில்லுமுல் எல்லாம் விசுபுரம் எடுத்து இப்ப துரத்துட. அன்னைமா, இதுதான் கடைசி ராத்திரி வீட்டுல தூங்க போறேன்னு நினைக்கிறேன். நீ போய் தூங்குமா? போய் தூங்கலைட்டேனே. ஐயோ, இட் இஸ் நாட் எ குட் மார்னிங். சரி, உங்க அண்ணா இருக்கா? இருக்காரு அண்ணா. உங்களுக்கு எந்த அண்ணன் பாக்கணும்? எந்த அண்ணா இருக்கான்? ரெண்டு அண்ணனும் தான் இருப்பாங்க. சந்திரன் இருக்கானா? இந்திரன் இருப்பானே? என்ன விளையாடுற நீங்க? சந்திரன் கிட்ட தானே பேச போறீங்க? எச்சல் பண்ணாத, கையெடு. சந்திரனை கூப்பிடு. கூப்பிடுறேன். சந்திரனே,
என் மகன் சரோஜினி கடத்தப்பட்டு இருக்கா? இந்திர ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தா? ரொம்ப தான் தூங்கிட்டேன் சார். விடிஞ்சதை எத்தனை மணிக்கு இங்கிருந்து போனா? நான் பூஜை ரூம்க்குள்ள போக வேண்டியதா சார், வரச்ச காணும். சரி, அப்ப நான் போலீஸ் போறேன். போலீஸ் எல்லாம் எதுக்கு சார் குட்டையில வெளியப்பட்டுடும்? என்ன குட்டு? என் தம்பியோட தில்லு முதல வெளியப்பட்டுடும் சார். எது தில்லு முதல்ல? சட்டப்படி ஒரு பொண்ணை கடத்துறது குற்றம். சட்டத்துக்கு முன்னால அண்ணன் தம்பி யாரையும் பார்க்கவே கூடாது. ஒரு பக்கம் கிரிமினல் தம்பி சார், இன்னொரு பக்கம் ஹார்ட் பேஷண்ட் தாய் சார். இவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியல சார். சார், எங்க அம்மா கிட்ட போய் நீங்க இந்த விஷயம் சொன்னீங்க, பொட்டுனு போயிட்டாங்கன்னா அந்த அப்பா உங்க தலையில சார் விடணும். புரியுது சார், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு. இன்னும் அந்த வந்தே மாதிரி ட்ரெஸ்ல இருந்தா எப்படி? உங்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கலையா? நான் இப்ப சரோஜினியை பார்த்துதான் ஆகணும், அதுக்காவது சுதந்திரம் உண்டா? வணக்கங்க. நீங்க எப்படிங்க வந்தீங்க? அது இருக்கட்டுங்க. என்னங்க இது, பெத்தவங்களை இப்படி தவிக்க விட்டு வந்தீங்களே, உங்க அப்பா எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிட்டாரு தெரியுமா? I don't care. எனக்கு உங்க ஃபாதரை பார்த்தா பாவமா இருக்குங்க. காலங்காத்தில என் வீட்டுக்கு ஓடி வந்து வாய் விட்டு அழுத்தாருங்க பாவம். I don't care. பாருங்க, உங்க அசட்டு பிடி வரதால என் தம்பி ஜெயிலுக்கு போக கூடாது. I don't care. என்னங்க? ஐயோ, வீட்டை சுத்தி காட்டது போதுங்க. உங்களை கொண்டு வந்து உங்க வீட்டுல சேர்க்கிறதா உங்க அப்பா கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. I don't care. என்னடி திமிரா பேசுற? முளைச்சி மூணுல விடல, அதுக்குள்ள உனக்கு காதல? பெரிய லைலாகிற நினைப்பா இல்ல ஜூலியட்டுங்கிற மெதப்பா? பொண்ணா லட்சணமா இல்லாம என்னுடைய ஆட்டம் போடுற? அரை டிக்கெட் மரியாதையா என் கூட வர்றியா, இல்ல கை கால் கட்டி பாசல் பண்ணி கொண்டு போட்டா? மரியாதையா பேசுமே, நான் முதலாளி பொண்ணு. I don't care. அடிச்சு ஓஞ்சிட்டியா? ஆம்பளை அடினா அதுவும் மீசை வச்ச ஆம்பளை. அடிச்சாதே கையால் இந்த மீசை எடு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. என்னங்க இது, இப்படி பொய் பொய்யா சொல்லிருக்கீங்க? என்ன பொய் 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 பொய்? நான் சொன்னது ஒரே ஒரு பொய் தான், அதுதான் தாய் பொய். அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் அதுக்கு பிறந்த குட்டிகள், அண்ணன் தம்பிங்க மாதிரி. சரி, பேசாம உங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. அப்ப எல்லா உண்மையும் சொல்லிடு. உங்களுக்கு என்ன? சரு சரு, உங்க அப்பாவுக்கு சந்திரன் மேலுக்கு ஆசையை விட இந்திரன் மேலுக்கு வெறுப்பு தான் ஜாஸ்தி. இப்ப உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோ, சந்திரனா வெறுப்பார், இந்திரனா உழைப்பார், ரெண்டு வேணுங்கிறியா? அப்புறம் காதலோ அம்பேல் எவ்வேலையும் அரோகரான். டேய் அறிவு கெட்டவனே, நீ கத்துறதுனால அவனுக்கு தானே லாபம். எப்படிடா? ஆமா, நீ கத்தினா உனக்கு ரத்தம் துடிக்கும், பிளட் பிரஷர் ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும், மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், புட்டு போயிடுவேன். அப்புறம் அவனுக்கு எந்த வித தடங்களும் இருக்காது, கடகடன்னு உன் சமாதிக்கு வருவான், ஒரு மலர் வளையத்தை வைப்பான், தாலியோடு உன் டாக்டர் கிட்ட போவான், அவன் கழுத்துல ஜாம் ஜாம்னு தாலியை கட்டிடுவான். ஹூ இஸ் தி லூசர்? டேய், அவன் என் மக கழுத்துல தாலி கட்டிடுவா? ஆமா, சமாதியிலிருந்து எழுந்து வந்து அவனை சுடுவண்டா? என் முதல் வேலை மீசை இல்லாத இந்திரம் பயலை 7 வருஷம் உள்ள தள்ளுவேன். ரெண்டாவது வேலை அடுத்த முகூர்த்தத்திலேயே என் மகனுக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம். ரெண்டுக்குள்ள ஒண்ணு வேண்டாம் நடக்கும், பார்க்கலாமா? முதல்ல இங்க வந்து பாரு. போமா, உள்ள போ.
நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் சார். இதோ உங்க பொண்ணு. இன்னும் ஃபுல்லா நிறைவேற்றல சார். அந்த இந்திரம் பயல அடிச்சு வீட்டை விட்டு வெளியே தடுத்துப்பா. பொறுக்கி பய போய் பேசி பாக்குறேன் சார். நீ ஏன் சிரிக்கிற? அதானே எந்த நேரத்துல சிரிக்கணுங்கிறது கிடையாதா? அறிவு கட்டம். சாரி சார். நீ திட்டுப்பா, உனக்கு உரிமை உண்டு. தேங்க்யூ சார். அறிவு கட்டம் உண்டா? அப்பா, வெளியுலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. என்ன தெரியுது? பெரியவங்க பெரியவங்க தான், சின்னவங்க சின்னவங்க தான். நீங்க ஒரு துரும்ப எடுத்து போட்டு இதான் புருஷனாலும் சரி. துரும்ப வேண்டாம், எறும்ப வேண்டாம், சந்திரனை கல்யாணம் பண்ணிக்கோ. கரும்பு மாதிரி இனிப்பான். உங்க இஷ்டம் பா. குட். ஹலோ ஒரிஜினல், இந்த வீட்டுக்கு நீ மருமகனா வரப்போற? அதான் இவ்வளவு கவனிப்பு. கைமாத்த ஒரு 5000 ரூபாய் பணம் வேணுமே. 5000 ரூபாவா? ஏய், எடை கிட போட்ட கூட 5000 ரூபாய் தர மாட்டேன். உனக்கு இருக்கிறது அவ்வளவு பணம். எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நான் தானடா கடிச்ச. இப்ப கட்டறதால கடிக்கும். ஏய் மாப்ள, சாப்பிடுங்க மாப்ள, வள்ளியமா சாப்பிடுங்க மாப்ள. மாப்ள உப்பு இவ்வளவுமா? இவ்வளவு சாப்பாட்டுக்கு இல்ல, திருஷ்டிக்கு. போதுங்க போதுங்க, வயிற்று வலிக்கும். இஞ்சி பருப்பா ரெடியா இருக்கு. சரி நல்லா சாப்பிடு. சொல்லுங்க யோசனையா என்னடா? பணம் கொடுத்து காட்டி கொடுத்த அவ்வளவு தரேன். நீ காமதேனு உன்னை காட்டி கொடுத்துட்டா அப்புறம் கறக்க முடியாது. அதனால சும்மா மாட்டி விடும் அவ்வளவுதான். மோர் குழம்பு வேணுமா? மோர் குழம்பு, மோர் குழம்பு. என்னது மோர் குழம்பு வேணுமாவா? கொட்டு அப்படியே மாப்பிள்ள. தோல் அவுல் ஜவ்வரிசி மூணு பாயசமும் ரெடி. மறுபட்டுமா? சரி, பாயசம் ரெடியா? யோசனை பண்ணியா? ஓ, இது பயனா இருக்க. முடியவில்லை. முடியாதா? வீசிய ஒரு தடவை நல்லா தடை பார்த்து சொல்லு. முடியாது முடியாது முடியாது. ஓஹோ, உன் தலையெழுத்து அப்படி இருந்தா இந்த கட்டபொம்மை வேற என்ன செய்ய முடியும்? இப்படிதான் சார் சந்திர சார் மீசை இழுத்த. அவர் கத்தவே இல்ல சார். வேற எப்படி கத்தனா? மீசையே கையோட வர மாதிரி இருந்துச்சு. கையோட வருதா? இன்னொரு டவுட் சார். என்னடா? இந்திரன் தான் சந்திர மாதிரி மீச ஓட்டிட்டு வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன் டவுட்? காசா பணமா? இழுத்தா பாத்துருவ. காப்பாத்துப்பா.
ராமச்சந்திரன் முட்டிருக்கா நீங்க அவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் உங்க கட்டிருக்காங்க அப்படியா போங்க வந்துட்டேன்னா சீக்கிரம் போங்க எனக்காக காத்துருக்கீங்களாமே ஆமா இன்னொரு பாலிசி எடுத்துக்கிறேன்னு சொன்னா இனிமே என் பாலிசி என்ன தெரியுமா என்ன சொல்றது எனக்கு வெட்டவணி மால் வெட்டிருந்தா உங்க காதலி பண்ணி நரோட்டுக்கு வந்திருக்காது இல்ல முதல்ல ஒண்ணு விட்டு எங்க போயிட்டு இருக்க நீ லாண்டரி போயிட்டு இருக்க வா அண்ணன் மூக்கு வெளுத்து போச்சு அவன முதல்ல கவனி அண்ணனுக்கு என்ன துப்பாக்கி கைமா ஸ்ரீராம் சுத்தம் முடிச்சு அவனை துரத்திக்கிட்டு இருக்கான் ஆரோ வண்டி ஏ வண்டி என்ன பாக்கலாடா சென்ட்ரல் ஜெயில இருந்து கை தப்பி ஓட்டான் ஒரு மரியாதை வேணாம் ரிச்சா வர்ற பில்ல வச்சிருக்கியா அப்படி கேளு பில்ல வச்சிருக்கியா இல்ல போலீஸ் காரங்கிறதுக்கு நீ பில்ல வச்சிருக்கியா இதோ வச்சிருக்க தொப்பி எடுத்துட்டா நீ குர்கா தெரியுமா நீ ஏண்டா கவலைப்படுற நம்ம சினிமா இன்ஸ்பெக்டர் ஹெல்ப்புக்கு கூட அனுப்புறேன் இருக்கு காதலோட புனிதத்தன்மை தெரியாம நீங்க அவர் சொல்றதுனால என்னதான் விதவை ஆக்க போறீங்க காலியா கட்டிட்டான் திருட்டு ராஸ்கல் ஆனா எங்க கல்யாணம் மிஸ் ஆயிடுச்சுப்பா எங்க சொர்க்கத்துல அப்ப உங்க கல்யாணமும் சொர்க்கத்திலே நடக்கட்டும் டேடி வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தெரியுமா பண்ணுங்க சார் துப்பாக்கிய தூரி எறிங்க சார் இங்க அண்ணனை விட்டுடுங்க சார் சந்திரா இல்ல தூரியனே வந்தாலும் விட மாட்டேன் ஆறு குண்டு தீர்ற வரைக்கும் அவனை சுட போறேன் என் கண்ணுக்கு ஆறு குண்டு பத்தாது சார் அப்ப என்ன பண்ணுவீங்க வண்டிய கொண்டு இடிப்பேன் யூ கெட் அவுட் யூ ஓல்ட் மேன் ஹலோ என்ன பொண்ணே கல்யாணம் ஆச்சா திருமணத்துக்கு மேல பாலிசி ஒண்ணு இருக்கு எத்தீங்க கல்யாணத்துக்கு வரவா அப்பிட்ட சொல்றிய கண்டிப்பா சொல்றேன் என்னென்ன நீங்க கைப்பிடிச்சு இருக்கீங்க ஹலோ பிரதர் டாட்டாச்சா இனி ரெண்டு ஷாட் பாக்கி இருக்கு டாட்டா இங்க ஃபயரிங்க ஆமா இங்க தான் ஷூட்டிங் ஷூட்டிங்கா ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளமா அதுதான் சப்ஜெக்ட் நீ எந்த ஸ்டேஷன் ட்ரில் ஜூலி விட்டுட்டேன் இப்போ ஆக்டிங் ஆக்டிங்கோ பர்மனண்டோ எந்த டிவிஷன் சார் துரன் டிவிஷன் ஒன்னும் புரியலையா கிரைமா டிராபிகா கிரைம் இப்போ பண்ற நாள் படம் கிரைம் தான் அட்டம்மா சொல்லாத யாரும் கேட்டால் அட்டப்பாவி நீங்க சினிமாலே செய்யா நீ நெஞ்சம செய்யா என்னடா ஒரே கோல்மாலா இருக்கு ஆமா சார் ஒரே கோல்மா கிள்ளுமுள்ளு சார் கிள்ளுமுள்ளு ஷூட்டிங்கா ஆமா சார் அதான் என்ன போல ட்ரெஸ்ல ஒருத்த மோட்டர் பைக்ல வரா ஒருத்தன் கையில துப்பாக்கியோட கார் ஓட்டுறான் நான் பார்த்ததே இல்லையா யாரா அந்த நடிக இப்பதான் யாராலும் நடிக்க வராங்களே சார் Thank you.
என்னது மைலார்ட்? இது என்ன கோர்ட்டா? நான் லார்ட் கிருஷ்ணாவை கூப்பிட்டேன்.
இந்திரன துப்பாக்கியோட துரத்தினது, காரை ஓவர் ஸ்பீட்ல ஓட்டினது, சிக்னலுக்கு ஒபே பண்ணாதது, எல்லோ லைன கிராஸ் பண்ணது, சிட்டிலேயே ஒரு டெரர் உண்டு பண்ணது, ஒரு பொண்ணோட காலை உடைச்சது, உடைச்சதும் இல்லாம ஓடி ஒளிஞ்சது. இத்தனைக்கு சேர்த்து செக்ஷன் 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 120 இத்தனை செக்ஷன்ல தண்டனை எவ்வளவு தெரியுமா? நீங்க அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் ஜெயில இருக்கணும். சரியா, மீசையை ஒட்டிட்டு என்ன ஏமாத்தின திருட்டு வேஸ்களை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்காக துப்பாக்கியை கையில எடுத்த எனக்கு செக்ஷன் 420 சட்டம் தலைகுனியட்டும். 20 வருஷமா புரோட்டீனும் மல்டி விட்டமினும் அதோட சோறும் போட்டு வளர்த்த என்னுடைய மகளை தடிப்பு என் தள்ளிட்டு போயிட்டானே, அதுக்காக நீ வாதாடுறியே? நீ லாயர் இல்ல, லாயர் டேக் மீ டு சென்ட்ரல் ஜெயில். குமார் என்ன மன்னிச்சுடுமா? கால சக்கரம் கட்டி சுத்திக்கிட்டு இருந்த உடனே சக்கர வட்டியில உட்கார வச்சுட்ட. முருகா, இந்த சின்ன பொண்ணை காப்பாத்து, நாட்டு மக்களை என்ன மாதிரி மோசமான டிரைவருங்க கிட்ட இருந்து காப்பாத்து. சந்திரன், என்னால உன் தங்கையோட கால் போயிடுச்சுப்பா. கால் போறேன் சார், மீதி முக்கால் இருக்கு. நீங்க எங்கப்பா சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல சார். முக்காலும் உணர்ந்து நீங்க இருக்கப்போ எங்களுக்கு எது போல என்ன சார்? ஆனா பண்ணு சார், அப்படிப்பட்டவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் இப்படி வர மாட்டோம் சார். நீங்க இப்ப ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், எல்லாமே வேட்டி அடிக்கிற. என்னன்னு சொல்லப்பா சார்? என் தம்பி இந்திரனுக்கே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கற சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க சார் போதும். அந்த திருட்டு ராஸ்களுக்கா? ஏ சார், இந்த திருந்த மாட்டான். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார், படிக்கப்போ காலேஜையே தீ வச்சு கொளுத்துறா போகஸ் நகர மேதே சார் விடா, பின்னால ரீல் யூனிவர்சிட்டியே கட்டாருன்னு. போதும்ப்பா, புல்லறிக்க வைக்காது. என் மக சரோஜினியே இந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? உனக்காக செய்யறேன். கண்டிப்பா சார். சத்தியமா? பேச்சு மாற மாட்டீங்களே? எனக்கு நாக்கும் ஒண்ணு, சொல்ல ஒண்ணு, ஆனா ஒண்ணு, இதுகள்லாம் இப்படி கும்பலா நிக்கிற வெளி அனுப்பேன். சார், இந்த துணை நடிகர்கள் சம்பளத்தெல்லாம் நீங்க கொடுப்பீங்களா இல்ல நாகேஷ் கொடுப்பார? துணை நடிகர்கள் சம்பளமா? என்னங்கடா சில்லும் இல்ல. மத்தது நான் சொல்றேன் அங்கிள். வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷமொரு தோஷமில்லை, வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷமொரு தோஷமில்லை. சின்ன விஷயம், மிஞ்சி போனா மூக்குக்கு கீழே, இந்த பக்கம் ஆறாங்களும் அந்த பக்கம் ஆறாங்களும். இத வச்சுக்கிட்டு ஒருத்த என்ன ஏமாத்தி இருக்கான்னா, நான் ஒரு ஆம்பளையா, எனக்கு மீச தேவையா, அதனாலதான் எடுத்துட்டேன். என்ன முருகா, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? முருகா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, என்னையும் மன்னித்து விடு. நீ அடிக்கடி என் தம்பியை கூப்பிடுகிறாயே என்று நான் தான் பக்தா உன்னை சோதனை செய்தேன். நான் முருகன் இல்லை, விநாயகர் முருகன் வேஷத்தில் இருந்தேன்.